அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் நான் வருக வருக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம் அனைவருக்கும், வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ இன்னைக்கு ஒரு இந்த டாப் இந்த ப்ரோக்ராம் வந்து வித் டாபிக்கோட ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி. டெஃபினட்டா இது இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டாபிக் கொடுத்துட்டு நம்ம பேசணும்னு வச்சு ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா கொடுத்துட்டு அதற்கு மேல பேசும்போது சேலஞ்சிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் டெய்லி கஷ்டப்படுறது தான். எப்போ பார்த்தாலும் டென்ஷனா இருக்கு, எப்போ பார்த்தாலும் டென்ஷனா இருக்கு. ஒண்ணு நம்ம டென்ஷன்ல இருப்போம், இல்லாட்டி நம்ம மத்தவங்கள டென்ஷன் பண்ணி விட்டுருவோம். ரெண்டும் சான்சஸ் உண்டு. ஸோ இது ஒரு இந்த டென்ஷன்னால தான் நான் பாதி வேலையை விட்டேன். ஸ்டூடெண்ட்னா அவன் டென்ஷன்னால நான் பரீட்சையில பதில் தெரியும், ஆனா எழுத விட்டேன். இந்த டென்ஷன் தான், எக்ஸாம் டென்ஷன் தான். ஸோ இது ஒரு நல்ல முயற்சி. ஸோ இப்போ வந்து நாங்க ஜீவனி ஐயாவும் சரவணன் ஐயாவும் இந்த டாபிக்ல பேசுறோம். எஸ் நீங்க சப்ஜெக்ட்ல நீங்க நுழைஞ்சிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து எல்லாருமே ரொம்ப விருப்பறது டென்ஷன், டென்ஷன், டென்ஷன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆன்மீக அமைப்பு போனாலும் பாருங்க, டென்ஷனை குறைங்க, அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம உடம்பு கிட்டது காரணமே நம்ம டென்ஷன் தான். எல்லாருமே கேள்விப்படுறோம், வந்து என் உடம்பு கெட்டு போகுதுன்னா அது காரணம் டென்ஷன் தான். டென்ஷன்னாலதான் பிபி வருது, டென்ஷன்னால்தான் சுகர் வருது, உடல் பாதிக்குது, டென்ஷன்னால குடும்ப உறவுகள் பிரச்சனையாவது, எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட டென்ஷனை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த டென்ஷன் இருந்து ரிலீஃப் ஆகணுங்கிறதுக்காகத்தான் பல பேர் ஆன்மீகம் பக்கமே வராங்க. அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த டென்ஷனை எப்படி பாக்குறோம்? டென்ஷன் வந்து நமக்கு நல்லது பண்ணுதா, கெடுதல் பண்ணுதா? டென்ஷன்னால நமக்கு எந்த எல்லா உணர்வுகளும் ஓகேங்கிற நாம எல்லா உணர்வுகளும் வந்து போலாம் அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு எதிர்மறை உணர்வு தானே. இதெல்லாமே டென்ஷன், பயம், கோபம், இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதனால நமக்கு வந்து எந்த வகையில நமக்கு வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், எந்த வகையில இதிலிருந்து ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே ஐயா படித்தவர்கள், ஞானமுகம் மடம் பண்ணவங்களுக்கு இதை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். புதுசா இருக்கிறவங்க எல்லாருமே டென்ஷன்ல இருந்து லீவ் ஆகிறதுக்காக தான் எல்லா முயற்சியுமே தியானம் பண்றது முதற்கொண்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது புரிந்து கொண்ட நாம் எப்படி வந்து இந்த டென்ஷனை பார்க்கணும் அப்படிங்கறதாவது இந்த டைட்டில் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். இது சம்பந்தமான கேள்விகள் மூலமா ஆரம்பிக்கலாமா, இல்ல ஒரு டாப் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாமா தெரியல. அதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா அந்த கேள்வியில் இருந்தே கூட நம்ம தொடங்கிடலாம். ஒரு நிமிஷம் ஜாயினிங் கொடுத்தா கூட ஒரு நிமிஷம் அவங்கள பாக்கலாம். ரெண்டு மூணு தடவை ஜாயினிங் கொடுத்துட்டேன், அவங்க என்டர் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்காங்க, இண்டிவிஜுவலா கூட கொடுத்து பாக்குறாங்க. கண்டிப்பா விஜய்,
இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். டென்ஷன் பற்றிய கேள்வியில வரையிருக்கிறோம், தாராளமா கேளுங்க. மனம் திரும்பி வந்திருக்க ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு புரிஞ்சுகிட்ட வரைக்கும் வந்து எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகல, புறத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்த்து ஒரு காரியம் செய்யணும், அந்த காரியம் நடக்காமலோ இல்ல பாதி நடக்கிறதாகவோ இருந்ததுனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நடந்தே ஆகணுங்கிற ஒரு 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 உந்துதல் வந்து ஒரு டென்ஷனை வந்து கிரியேட் ஆகுது. நான் பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இப்ப நம்மளுக்கு இந்த எதிர்பார்ப்புங்கிறது இன்கேஸ் அது நிறைவேறனா கூட அடுத்தது என்னன்னு சொல்லி புத்தி வந்து ஒரு இதுல இல்லாம புறக்காரியமா அது தேவையா தேவையில்லை ஏதோ ஒன்னு வந்து அடுத்ததுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தை இந்த நிதானங்கிறது இந்த அந்த புறக்காரியத்துல எப்படிங்க கொண்டு வரலாம், அதாவது அட்ட டைம்ல வந்து சிம்பிள் அட்ட டைம்ல வந்து ஒரு இது முடிஞ்சதுன்னா அதை முடிச்சுட்டுதான் அடுத்ததுக்கான இது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அடுத்தது போகணும், ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போனா போதும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கல அடுத்தது வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஏன் வந்து இப்படி நடக்குது, டக்குன்னு முழுசாவே முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது, அது பாதி பண்ணிட்டு இருக்கல அடுத்தது, இப்படின்னு போயிட்டு இருக்கிற இந்த புத்தியோட இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம், புறக்காரியத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், தெளிவா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி. ஒரு நிமிஷம் மடவரன், ஒரு நிமிஷம் இருங்க, எங்கிட்ட அந்த சவுண்ட் ஒண்ணு வரல. ஜியோமணி சரவணன் ஏதாவது நாம லாக் பண்ணல, அதுவா லாக் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஓபன் கொடுத்தாலும் ஆகல. சரி, அப்போ ஆகும் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க வந்து அப்ப நீங்க இருக்கீங்க, அதாவது கொஞ்சம் ஊ சொல்லுங்க, இல்லாட்டி எனக்கு டவுட் வருது. அதான் சார், இதுக்குதான் சார், என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக. நம்ம எல்லாருமே ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம், அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அப்படி அந்த முயற்சியில தான் இப்ப நீங்க வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி இதுக்கு அடுத்தது அது இதுக்கு அடுத்ததுன்னு ஒரு டென்ஷன் ஆகுது, அது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா, இப்ப என்னன்னா நாம வந்து சேலத்துல இருந்து சென்னை போகணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன், ஒரு 100 மீட்டர்ல லெப்ட்ல திரும்பணும்னு வச்சுக்கேன். எனக்கு இங்க இருந்து பார்த்தாலும் 100 மீட்டருக்கு அப்புறம் லெப்ட்ல திரும்புறது தெரியுது, அந்த ரோடு சாலை பிரிஞ்சு போறது தெரியுது. நான் இங்க இருந்தே திரும்பணும்னா என்ன ஆகும், சென்னை போகணும் இலக்கா இருந்தா கூட இப்ப நாம என்ன அந்த செயலை கரெக்டா பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்றது இதுதான் ஹெல்ப் பண்ணும். 100 மீட்டர் தாண்டி லெப்ட் திரும்ப தெரிஞ்சா கூட இப்ப நம்ம அந்த 100 மீட்டர் கடக்கிறது தான் தேவையான ஒரு வேலை, அதை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இப்ப வீடியோ தெரியும் நினைக்கிறேன், நம்ம வந்து நம்ம வேலை வந்து இப்ப கைவசம் என்ன இருக்குங்கிறத பாக்கணும். அது நமக்கு 100 மீட்டருக்கு அப்புறம் லெப்ட்ல திரும்புறத ஞாபகப்படுத்தினா கூட தப்பு கிடையாது. இப்ப நம்ம ஒதுக்கி வச்சுட்டு 100 மீட்டர் டிராவல் பண்றதை பாக்குற மாதிரி நம்ம இப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா இலக்கு அடைவோம் அப்படிங்கறதுல நம்ம கான்சென்ட்ரேஷனா இருக்கிறது தான் கரெக்ட். நான் கேக்குதுங்களா? பேசுறேன். புரியுதுங்க. ஆனா இங்க இந்த இடத்துல என்னன்னா, நீங்க உங்களோட இந்த உபாயம் என்ன அப்படின்னா,
ரொம்ப போட்டு நிறைய வந்து டார்கெட்டை என்னாச்சு என்னாச்சுன்னு பாக்குறத விட கரண்டா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த செயலோடைய முழு கவனம் மட்டும் எடுத்தாலே போதும். அதாவது அந்த டார்கெட்டை நோக்கிய ஒரு பார்ட்டை தான் நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு பண்ணி அதுல போக்கஸ் வந்தாலும் இந்த தேவையில்லாத மல்டிபிள் இதுக்கு போக வாய்ப்பு இல்லாம நம்ம அது அது வந்து நம்ம மனசு தானா ஞாபகப்படுத்துது 100 மீட்டருக்கு அப்புறம் லெப்ட்ல போகுங்கிறது தெரியுது. பட் இப்ப நம்ம 100 மீட்டர் கடந்தாகும், கடந்ததுக்கு அப்புறம் லெப்ட்ல வந்து லெப்ட்ல டேர்ன் பண்ணி போகும். இப்ப நம்ம கவனம் 100 மீட்டர்ல கடந்தாங்க, இப்பயே நம்ம லெப்ட்ல திருப்பி என்ன ஆகும், நம்மள போய் சேர வேண்டியது போக முடியாது. சோ கரண்ட்ல நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை கரெக்டா பண்ணோம்னா அப்பதான் நம்ம டார்கெட் வந்து அடைய முடியும். சரிங்க, புரியுது. இன்னொன்னு, இந்த வேலையில் சிறப்பாக செய்வது எப்படின்னு சொல்லி அதுவும் இதுவா சொல்லியிருந்தோம். அது சொல்றேன் நானு. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். பைக்குக்கு எல்லாம் பிரேக் கொடுக்குறாங்கல்ல, வண்டிக்கு எல்லாம் பிரேக் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. பிரேக்னுடைய பர்பஸ் என்ன? பிரேக்கோட பர்பஸ் வந்து நம்ம வண்டி எங்கேயும் ராங்கான டைரக்ஷன்ல போனா நம்ம ஸ்டாப் பண்றதுக்காகவும், அப்புறம் எங்க போய் சேர்றோமோ சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறுத்துறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து பிரேக் தேவை. வண்டி ஓட்டுறதுக்கே பிரேக் வேணும், பிரேக் இல்லாம நம்மளால வண்டி ஓட்ட முடியும். ஈவன் ஆக்சிலேட்டர் இல்லாம கூட ஒரு ஒரு கண்டினியூஸா ஓட்டிடலாம், பட் பிரேக் இல்லாம வந்து நம்மளால வண்டி ஓட்ட முடியும். ரொம்ப சரியான பதில், பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சரியான பதில். இப்படி நான் ஒருத்தட்ட அது கேள்வி கேட்டேன், வண்டிக்கு எதுக்கு இந்த பிரேக்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் என்னன்னா வேகமா ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறார். இந்த பதில் சரியா? இந்த கண்ணோட்டம் தான் சரியான கண்ணோட்டம். வண்டிக்கு வந்து ஆக்சிலேட்டர் எப்படி முக்கியமோ அதே அளவு முக்கியம் வந்து பிரேக். நம்ம வாழ்க்கையில நமக்கு தோன்றக்கூடிய நேர்மறை உணர்வுகள் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு தேவையானது எதிர்மறை உணர்வுகள். எதிர்மறை உணர்வுகள் தான் நம்ம வண்டிக்கு எப்படி பிரேக் இருக்கோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு. இப்ப அந்த எதிர்மறை உணர்வுல ஒண்ணுதான் இந்த டென்ஷன். எப்ப நமக்கு டென்ஷன் வருதோ அப்பதான், எப்ப டென்ஷன் வரும் யோசிச்சு பாருங்க, நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும், டைம் கம்மியா இருக்கு, அப்ப ஒரு டென்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், அதுதான் நமக்கு ஒரு ஒரு வந்து உந்து வேகத்தை கொடுக்கும். அதாவதுங்க வண்டியினுடைய ஆக்சிலேட்டர் வந்து நேர்மறை எண்ணம்னு வச்சுக்கோங்க. நேர்மறை எண்ணம் உணர்வுடைய முக்கிய என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நேர்மறை உணர்வு ஊக்கத்தை கொடுக்கும், எதிர்மறை உணர்வுடன் உந்து வேகத்தை கொடுக்கும். எப்படி எதிர்மறை உணர்வு உந்து வேகத்தை கொடுக்கும்? ஒரு நிகழ்வு, நம்முடைய ஐயா நூலை படிச்ச ஒருத்தர் மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டார், ரொம்ப மைண்ட் வந்து டென்ஷன் இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கிறார், இதுதான் ஞானம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நல்லா இருக்கிறார். ஒரு நாள் அவர் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். அந்த மீட்டிங்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், பிசினஸ் மீட்டிங், மீட்டிங்காக 1.5 மணி நேரமா ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பஸ் வரல. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணி, இன்னுமே பஸ் வந்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு, போக முடியாது. அப்ப அவர் வந்து ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப யோசிக்கிறாரு, எனக்கு ஏன் டென்ஷன் வருது, அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பா, என் புரிதல் வந்து சரியில்லையான ஒரு டென்ஷன் வருது, நம்பி டென்ஷன் மேல ஒரு ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி டென்ஷன் வந்துச்சேன்னு ஒரு பதட்டப்படுறாரு. உடனே போன் பண்ணி ஐயா கேக்குறாரு, ஐயா நான் இவ்வளவு நாள் நல்லா இருந்தேன், இப்ப இந்த சுச்சுவேஷன்ல டென்ஷன் வருதுங்கயா அப்படிங்கிறாரு. இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல உங்களால டைமுக்கு அட்டன் பண்ண முடியல, இப்ப டென்ஷன் வரலன்னா தான் ஏன்னு கேட்கணும். டென்ஷன் வரல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மீட்டிங்கே புறக்கணிச்சிருவோம் வேணாம் அப்படின்ட்டு. டென்ஷன் வரலாம், என்ன டென்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், தனியா ஒரு கார் பேசலாம் அல்லது பைக் எடுத்துட்டு போகலாம், என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத பாக்கலாம். அது எப்ப அந்த உந்து வேகம் எப்ப வரும் அப்படின்னா டென்ஷன் வந்தாதான் வரும். நமக்கு புறச்செயல்ல ஒரு தூண்டுகோல் வேணுங்கிறதுக்காக தான், உந்து வேகம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த டென்ஷனே வருது. நாம என்ன பண்றோம், டென்ஷனுக்கு எதிராக டென்ஷனா வரும், நமக்கு டென்ஷன் வரலாமா அப்படின்னு, இதுதான் தேவையற்றது. நமக்கு வரக்கூடிய அந்த டென்ஷன் தான் நமக்கு வேலைக்கு ஒரு உந்து வேகமா இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா, செயலை எப்படி என்ன மாதிரி பண்ணா அந்த சீக்கிரம் போயிடலாம், எப்படி நம்ம கார் தனியா பேசி போலாமா எப்படின்னு ஐடியா பண்ணி ரெடி பண்ணுறது தான் அந்த டென்ஷனே வந்திருக்கு. நம்ம வந்து டென்ஷனை பயன்படுத்திக்கணுமே தவிர டென்ஷனை நிர்வாகம் பண்ணக்கூடாது. டென்ஷனை நிர்வாகம் பண்ணும் போது தான் எல்லா பிரச்சனையும் எதிர்மறை உணர்வுகளும் தேவையான லைஃப் எல்லாத்தையும் நம்மளோட செயலுக்கு நேர்மறையா பயன்படுத்திக்கணும்.
சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு நிமிஷம் சொல்றோம் சொல்லுங்க ஐயா ஒரு நானே நம்ம காலையில இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் அதாவது ஒரு ஐடியா ஒர்க் அவுட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தர் வந்து இந்த வெல்டு மில் இருக்கு இல்லைங்களா வந்து 120 மெகாவாட் வந்து டெய்லி வந்து அவர் வந்து அவருக்கு டார்கெட் அவர் வந்து தொடர்ந்து 30 நாளும் 120 மெகாவாட் மின்சாரத்தை வெண்டு மில் மூலியமா தயார் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க கம்பெனி அவரை வந்து கூப்பிட்டு பாராட்டி சிறந்த அச்சீவர்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க அதோட பண்ணிட்டு என்ன பண்றாங்க அவர் வந்து நாங்க வந்து அடுத்த கட்டமா ப்ரொமோஷன் பண்றோம் நீங்க வந்து ஆந்திராவோட பார்வையில பண்றோம் நீங்க வந்து விண்டு மில்ல பாத்துக்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க வந்து சீனியர் மேனேஜர் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அவர் வந்து அனுப்பிச்சுடுறாங்க ஆக்சுவலா இவர் வந்து தனியா இப்ப அடுத்தது வந்து அந்த விண்டு மில்லுக்கு அதாவது அந்த 10 விண்டு மில் யூனிட்டுக்கு இவர் போய் பாக்குறதுக்கு இவர் போறாரு போனவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி விட்டு தனியா வெளியே போயிட்டாரு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அதிகம் லாங்குவேஜ் தெரியல ஃபுட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஃபுட்டு அங்க இருக்கிற ஃபுட்டு எல்லாமே இப்படி வந்து டோட்டலா அவரு நிதர்சனமா இதுல இருந்ததுக்கும் எல்லாமே அப்படியே எதிர்மறையா வேற மாதிரி டோட்டலா இருக்கு அதே மாதிரி இந்த 120 வந்து ஒரு மாதிரி வேலை செய்யணும் 10 120க்கு மேல் ஆபீசர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அவருக்கு ஒரு குழப்பம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி இருக்கிறாரு இந்த பயத்திலே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா சாப்பாடு சரியில்லை ஊட்ட விட்டுட்டு வந்துட்டுங்க இந்த மாதிரி மனசுலயும் ஒரே டென்ஷன் இப்படியே இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை பூரா சொதப்பலாகும் அவங்க என்னங்கன்னா இவர் ஒரு விண்டு மில்ல வந்து இவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாருன்னு இவங்க கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க இவர் ஒன்னு ஹேண்டில் பண்ண மாதிரி 10 ஹேண்டில் பண்ணா சிறப்பா ஹேண்டில் பண்ணுவாருன்னு தான் இவருக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனா இவர் போய் அங்க என்னன்னா இவருடைய வெளி சூழ்நிலை இவர் பயங்கரமா அஃபெக்ட் ஆகி அவங்க சீனியர் மேனேஜர்ஸ்ல இவருக்கு வந்து மெயில் போடுறாங்க என்ன உங்ககிட்ட இருந்து ஒன்னும் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே உங்க ஒர்க் வந்து ஒரு எஃபிஷியன்டா ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவருக்கு வந்து என்னன்னா இன்னும் அந்த மெடல் வாங்கினது இதெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு டென்ஷனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விடிய காலம் 2 மணில ஏச்சு உட்காந்து மெயில் போடுறது அது இதுன்னு தூக்கம் கம்ப்ளீட்டா கெட்டு போய் ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு கட்டத்து மேல என்னன்னாங்க இது உங்க ஒர்க் இல்லையே இந்த ஒர்க் உங்ககிட்ட இவ்வளவு குறைவான ஒர்க்கை நாங்க எதிர்பார்க்கலன்னா அவங்க தொடர்ந்து மெயில் போடுறது டென்ஷனா என்ன பண்றாரு வேலையை நான் வந்து விட்டுறேன் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படிங்கிற நிலையில ஒரு நண்பர்கள் மூலியமா கேள்வி கேட்டு பேச தொடங்குறாங்க சரின்ட்டு நம்ம இப்போ அவர்கிட்ட பேசி அகம் புறம்னா என்ன இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து பயம் வந்துச்சு நம்மளால வந்து சீனியர் மேனேஜர்ஸ்க்கெல்லாம் சரியா ஹானர் பண்ண முடியாது 10 விண்டு மில் மேனேஜரையும் நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம கெப்பாசிட்டி கிடையாது அதனால நம்ம எலிஜிபிள் அதுக்கு இல்லைன்னு இவராகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் அளவுக்கு அவர் போயிட்டார் அப்போ பேசும்போது அவர் நான் என்ன சொல்லணும்னா ஒரு விண்டு மில்ல எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அதே மாதிரிதான் 10 இதையும் உங்களுக்கு சேர்த்தி பண்ற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருந்தா உங்ககிட்ட நிர்வாகம் அந்த பொறுப்பு கொடுத்துருக்குது நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 பேரும் சரியில்லையா அதுல எல்லாருமே சரியில்லையா இல்ல யாரோ ஒரு 2-3 பேர் மட்டும் சரியில்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க ஒரு 6 பேரோ 7 பேரோ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க ஒரு 4 பேர் தான் சரியான இது மெகாவேட்டை உற்பத்தி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன் நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நல்லா வேலை செய்யறவங்களை கொஞ்சம் ஹோப்பா தட்டி கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்து சரியா வேலை செய்யாதவங்க ஸ்மார்ட் விசிட்டே போய் உங்களுக்கு தெரியும் ஒரு விண்டு மில்ல 120 மெகாவாட் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்கிறது நீங்க ஒரு நாள் அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சுங்க இதெல்லாம் மாத்துங்க இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா இவ்வளவு மெகாவாட் வந்துடும் நீங்க ஈஸியா உங்களால ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க பார்ட்டபிள் லெவல்ல அறிய அவங்க எங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க கூட உங்களால பார்த்து சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதால ஈஸியா உங்களால அதை சொல்ல முடியும் அப்படின்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் சார் அப்ப என்ன பண்றீங்கன்னா நல்லா வேலை செய்யறவங்களும் கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு அவங்கள வந்து அதிக நேரம் போக்கஸ் பண்ண தேவையில்ல இந்த எங்க மிஸ்டேக் இருக்குதோ அங்க போய் நின்று நீங்களே ஃபீல்டு ஒர்க்கா கூட நின்று பாருங்க பார்க்கும்போது உங்களால இன்னும் வந்து நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற பயத்தையோ சீனியருக்கோ நீ பயப்பட தேவையில்லை எப்படி வந்து நம்ம 120 மெகாவாட் எங்க அதுக்கு ப்ராப்ளம் ஆகுது அங்க எப்படி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க யோசனை பண்ணுங்க
உங்களுக்கு வர்ற இந்த நெகட்டிவ் பயத்தெல்லாம் வந்து தூண்டுதலா எடுத்துக்கிட்டு சரியா இருக்கிறவங்களை விட்டுருங்க. எங்க மிஸ்டேக்கா இருக்கிறவங்களும் அவங்கள பர்சனலா அணுகி ஒரு தோழமையோட ட்ரீட் பண்ணி நீங்க பாருங்க. உணவு முறைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அங்க எந்த உணவு முறையில எந்த நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு வச்சுக்கீங்க, நல்ல ஃபுட்டா வாங்கிக்கீங்க, ஃபேமிலியில வந்து இங்கே கூட முடிஞ்ச கூட்டிட்டு கூட அச்சு வச்சுக்கீங்க, அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிட்டத்தட்ட வந்து கொஞ்ச நாள்ல அவர் வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 5 பேர் வந்து மெகாவாட் ஓரளவுக்கு தயார் பண்ணியிருந்தாங்க, மீதி பேர் வந்து 40-30 இருந்தவங்களும் மொல்ல மொல்ல ஒரு 3-4 மாசத்துல அவர் வந்து கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா அந்த இதையே கொண்டு வந்து இந்த மெயில் அடிக்கிறது, அதாவது அதை எப்படிங்கிறது, அதாவது அந்த நிர்வாகம் நம்ம கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்த்ததுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலை என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப நீங்க வந்து உங்களை பாக்குறத விட உங்ககிட்ட உங்க மேனேஜர் என்ன மாதிரி வேலையை எதிர்பார்க்கிறாருன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் நம்ம அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றதை விட அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரி வேலையை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படும் போது நிச்சயமா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை எதிர்பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை செய்யும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றதை விட எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்களை என்ன வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்ட பிறகு மீதி அந்த சரியில்லாத 4-5 பேரையும் அவர் டியூன் அப் பண்ணி எடுத்து திரும்ப வந்து 120 மெகாவாட்லயுமே வந்து 1600 உற்பத்தி பண்ற தன்மைக்கு அவர் போயிட்டாங்க. போயிட்டு என்ன சொன்னேன், இருக்கிற எல்லாருக்குமே முதலமைச்சர் PM இருந்து எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் அதுல தோக்க 8-10 மணி நேரம் போனா மீதி இருக்கிற நேரத்தை தான் அவங்க வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி செய்யறாங்க. நீங்க வந்து உங்களை வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்லை, வேலையை மட்டும், அதாவது நமக்கு வர்ற பயம் வருத்தம் இதெல்லாம் வந்து நம்மள வெளியில செய்யறதுக்கான தூண்டுதல். நாம வந்து நமக்கு வேலை நமக்கு உள்ளயா நமக்கு வெளியிலான்னு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள கிடையாது, நமக்கு உள்ள வர்ற அந்த பயமும் இதுமே கூட வெளியில வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து ஒரு எனர்ஜியா உந்து சக்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை வந்து நம்மளால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இப்ப வந்து கிட்டத்தட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்ட வாட்டி அவருக்கு 10 விண்டு மில்லு ஒண்ணுதான், அடுத்தது 100 விண்டு மில்லு கொடுத்தாலும் சரி 1000 விண்டு மில்லு கொடுத்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஈஸியா அவருக்கு வந்து அதுல வந்து ஒரு ஷார்ப் நாலேஜ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இது வந்து இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டைலே வந்து வேற மாதிரி ஒரு அணுகுமுறை வந்துருச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா தன்னுடைய இதை வந்து ஹேண்டில் பண்ணதை அவர் சொன்னாங்க. அதை நம்ம வந்து பகவத் பாதையில ஒரு ஆர்டிக்கிளாவே எழுதியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து பல பேர் புறத்துல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். நீங்க உங்களுக்கு இது ஒர்க் அவுட் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. ஒரு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை இந்த சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலை வந்து ஒரு இன்வால்மெண்டா பண்ணாம அது மேல ஒரு ஒரு வெறுப்பு மாதிரியான ஒரு இது வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒருவேளை இன்னும் புரிதல் இன்னும் சரியா நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு இது, அது தனி அகத்தை விட்டாலும் புறத்துல ஒரு ஒரு காரியமும் பண்ணல அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த வேலையை செய்ய விடாம பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலைய ஏத்துக்கிற மாதிரி இல்லாம ஒரு மறுதளிக்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு இது மனப்பான்மையோட இருக்கு. ஒருவேளை அதோட நோக்கம் வந்து நோக்கம் கரெக்டா இருக்குன்னா ஒருவேளை நல்லா ஒருவேளை எடுத்துக்குவோமோ அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏதாவது கைட் பண்ண முடியுமா? மனசுதான் சொல்றது நான்ன்றது வந்து எனக்கு அது பிடிக்காம இருக்கிற மாதிரியாவே இருக்கு. அது ஒண்ணு இப்ப போறோம் சாப்பிட போறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த சாப்பாடுல மட்டும் கவனம் இருக்க மாட்டேங்குது. போயிட்டே இருக்கல அந்த இடத்த வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லல அந்த இது வந்து இருக்க மாட்டேங்குது.
ஒரு இன்வால்மெண்டா வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுல இல்ல, ஒரு மறுதளிக்கிற மாதிரி இல்ல, இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் சொல்லலாம், இல்ல வேற ஏதோ நோக்கிற மைண்ட்னு சொல்லலாம். அத இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு என்னங்க நீங்க இருக்கிற சூழ்நிலையை வந்து முதல்ல வந்து சூழ்நிலையை வந்து நம்மளால எதுவும் பண்ணவே முடியாது. சூழ்நிலை நாம என்ன செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய பாத்திரம் தவிர, ஏன்னா வெளி சூழ்நிலை எல்லாமே நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஒரு மேலதிகாரிகிட்ட போகும்போது அவங்க நம்மளை கொஸ்டின் பண்ற நிலையில தான் இருக்கும்போது அப்ப நமக்கு அது வந்து ஒரு இனிமையான சூழ்நிலையா இருக்கும்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போவோம், அவங்க வந்து நம்மள வந்து என்ன சொல்றது ஏகப்பட்ட கேள்வியோட இருக்கும் போது அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இனிமையா இருக்கும்? கண்டிப்பா இனிமையாலாம் இருக்காது. ஆனா என்னன்னா அந்த சூழ்நிலைக்கு வந்து நீங்க வந்து அவங்கள நிர்வாகம் பண்றதை விட அவங்க என்ன கேக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க தரப்புல அதுக்கு என்ன சொல்ல வேண்டியிருந்தோ நீங்க அதுல கவனம் செலுத்துறீங்கன்னா போதுமோ தவிர அந்த சூழ்நிலையோ அவங்களே கூட நிர்வாகம் பண்ணுத்தாரு. அவங்க சொல்றதை வந்து உள்வாங்கிக்கும். அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு உங்களை அவங்க பேசுனீங்கன்னா தெரியும் நீங்க பேசும்போதே அவங்க வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ வந்து உங்க தரப்புல இருந்து அதுக்கு என்ன சரியானதை சொல்ல முடியுமோ அதை சொல்றதுதான் உங்களுடைய பார்ட்டா இருந்தா அது வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த மைண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படிதான் நேச்சுரலா போனா போயிட்டு போகுது. நீங்க வந்து அதுல வந்து இப்ப ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு இது காமிச்சா கூட இதுல எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, எது அடுத்த கட்டம், எது அடுத்த கட்டம் நம்ம பிரிச்சுக்கலாமா பிரிச்சுக்க முடியாது? ஒரு மூணு நாலு கேட்டகரியா பிரிச்சுக்கலாமா பிரிச்சுக்க முடியாது? முடியும் முடியும். அதாவது இப்ப மொத்தம் ஒரு அஞ்சு சூழ்நிலை இதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது எது, அடுத்த கட்டத்துக்கு இருக்கிறது எது, அடுத்த கட்டத்துக்கு இருக்கிறது எது, அடுத்த கட்டத்துக்கு நாலா பிரிச்சுக்கிறீங்க. முதல் முதல்ல ரொம்ப டார்கெட்டா இருக்கிற சூழ்நிலையை முதல்ல ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலைக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி அதுக்கு உங்க தரப்புல இருந்து அந்த சூழ்நிலை ஏற்பட்ட மன வருத்தம் பயத்தெல்லாம் வந்து கூடுதலா வச்சுட்டு வெளியில செயல்படுறது முக்கியமா தவிர உங்க உங்களுக்குள்ள ஏற்படுற ஃபீலிங் சரி பண்றது முழுப்பக்கம் திரும்பாது. வெளியில செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறதுக்கு நம்மளால என்ன ஹையஸ்ட் மேக்சிமம் ரீச் அவுட் பண்ண முடியுங்கிற செயல் ரீதியான அணுகுமுறை தான் உங்களை வந்து இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றமான பாதையை கொண்டு செல்றது. இதுதான் நான் சொல்றேன். சரிங்க சரிங்க, நன்றிங்க, நன்றி நன்றி. ஓகே நன்றி மனோகரன். ஓகே நீங்களே மூட் பண்ணிட்டீங்க, தட் இஸ் வெரி நைஸ். வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க வெயிட் பண்ணி என்னன்னா அகத்தப்புறத்தளவு நம்ம ஆக்சுவலா வந்து என்னதான் புறத்துல வந்து இப்போ நம்ம ஆக்சுவலா நம்ம சென்சரி பெர்செப்ஷனை யூஸ் பண்ணி தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு மனசுக்கு போய் சேருது. ஸோ அப்படிங்கும் போது அந்த போய் சேரும்போது அந்த 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 மூமெண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா நம்ம வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு 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 எதிர்பார்ப்பை வந்து வெளிக்காட்டுது. இந்த மாதிரிதான் அந்த சூழ்நிலை நடக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வச்சுக்கிற மாதிரி இல்ல மாதிரி மனசு தான் காட்டுது, அதுதான் நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் காட்டும் போது அந்த சமயத்துல அந்த சமயத்துல வந்து நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மனசு காட்டுது. பட் ஆனா வெளி உலகத்துல நம்ம எந்த வெளி உலகத்துல அவங்க எந்த சூழ்நிலையும் ஏன்னா அந்த சூழ்நிலை நம்ம இன்வால்வ் ஆகியிருந்தா தான் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அந்த சூழ்நிலை நம்ம இன்வால்வ் ஆயிருந்தா நம்மளுடைய அந்த மனசுல வரக்கூடிய அந்த உணர்வுகளை பயன்படுத்தி அந்த செயலை நல்லபடியா செய்யலாம். ஆனா நம்ம இன்னொருத்தருடைய இன்வால்வ் ஆகி அந்த ஜாப்ல இன்வால்வ் ஆகிருக்கும் போது நம் அந்த அவங்களுடைய அவங்கள கரெக்ட் பண்றக்கூடிய அந்த ஒரு இது நமக்கு வந்து சான்சஸ் இருக்காது. ஸோ நம்மளுடைய செயல்களை மட்டும்தான் நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் நமக்கு அமையுது. ஸோ இது அமையுது. ஸோ இதுதான் இதுதான் சரியானதா பாயிண்டானு அப்படிங்கறத ஐயாட்ட கேட்கிறேன். இன்னொன்னு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ஆக்சுவலா வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நம்மளோட ஆக்ஷனே நம்ம இருக்குது. சைக்காலஜிக்கலா எல்லாமே ஃப்ரீ, எது வேணாலும் வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஏன்னா எது ஐயா சொன்ன ஒரு அந்த பாயிண்ட் என்னன்னா அந்த ஒரு புக்ல கூட எழுந்தது கூட சொன்னீங்க, நம்ம எந்த ஒரு எமோஷன் வந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வருது அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால்தான் நம்மளாம் நமக்குள்ளேயே போராடிடுமா போராடிடுறாங்கிறதுங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ அப்படிங்கும் போது நம்ம இன்னொன்னு ஆக்ஷன் வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம ஆக்ஷன் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் நம்ம செய்ய முடியும்.
நம்ம வந்து நம்ம பிளான் பண்றோம், நம்ம ஃபியூச்சரையும் பிளான் பண்றோம். இன்னைக்கு உட்காந்துட்டு நான் 5 வருஷம் கழிச்சு என்ன செயல் நடக்கணும், என்ன பண்ணணும், அந்த சமயத்துல என்ன அந்த திங்க் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திங்கிங்கிற ப்ராசஸ் பண்ணும்போது உடனடியா அதோட சேர்ந்து நம்ம மனசுல இருந்து வேற எதுவும் வருது. இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்னா, இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருது, அந்த ஃபியூச்சர் மூமெண்ட்டுக்கு போயிடுறாங்கயா. ப்ரெசன்ட் மூமெண்டோட ஆக்ஷன் இல்லாம ஃபியூச்சர் மூமெண்ட்டுக்கு போய் நம்ம மைண்ட் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ இந்த சமயத்துல நம்மளுடைய நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் ஐயா? என்னன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட் விட்டு பாஸ்ட் மூமெண்ட் ஃபியூச்சர் மூமெண்ட்டுக்கு போயிடுறோம். அதான் முதல்ல சொன்னதாங்க, என்னன்னா இப்ப என்ன நம்ம செயல்படணும் அதுதான் முக்கியம். அதான் நம்ம வந்து நான் ஒரு உதாரணம் சொன்ன பாத்தீங்களா, 100 மீட்டர் தாண்டி நம்ம லெப்ட்ல திரும்பணுங்கிறது நமக்கு தெரியுது, லெப்ட்ல திரும்பறதுக்கான பாதையும் தெரியுது. இப்பயே நம்ம லெப்ட்ல போனா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ 100 மீட்டர் கடக்கிறதுதான் முதல் வேலை. அப்படிங்கும் போது நம்முடைய இலக்கு எதுவானாலும் இருக்கட்டும், அந்த இலக்குக்கான தற்போதைய செயல் என்ன, தற்போதைய தேவையான செயல் என்ன, அது செஞ்சா போதுங்களா? சரிங்கய்யா. அப்ப அந்த நமக்குள்ள அந்த மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வந்து இயற்கைன்னு எடுத்துக்கலாம் ஐயா. ஏன்னா அது நமக்கு நம்ம மனசு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வரதா எடுத்துக்கலாம் ஐயா? ஆமா எடுத்துக்கங்க. பொதுவாக எல்லாரும் என்னன்னா மனசை நாம கட்டுப்படுத்துறோமா, மனசு நம்மளா கட்டுப்படுத்துதான் அனுப்பிச்சுறாங்க. அவரை பத்தி நிறைய விஷயம் நல்ல விதமா கேள்விப்பட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டு அவர்கிட்ட அவங்க ஆசிரமத்துல சேர்ந்துட்டாங்க. ஒரு மாலை நேரத்துல ஒரு வாக்கிங் போறாங்க குரு அந்த ரெண்டு சீனர்கள் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு விவசாயி வந்து மாட்டை கட்டி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கிணத்துல வந்து சேர்ந்து தண்ணி குளிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த குரு சொல்றாரு, அங்க பத்தியா அந்த மனுஷன் அந்த மாடு கட்டி வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களுக்கு குழப்பம், ஏன்னா தெரியாம சொல்றாரா, மாடு வந்து அந்த விவசாயியை கட்டி வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு, ஒருவேளை வாய் தவறி சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு ஒரு சீடன் கம்முனு வரான். இன்னொருத்தன், சாமி எப்படி சாமி மாடு போய் அவனை கட்டி வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்கறான். ஆமா அப்படித்தானே அப்படிங்கிறாரு. சாமி அவன் தானே மாட்டை கட்டி வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியா இங்க வாப்பாண்டா போய் என்ன பண்ண, மாட்டை அவுத்துட்டாரு. மாடு வேகமா ஓடுது, விவசாயி குடிக்கிறது குளிச்சுட்டு இருக்கிற அந்த பக்கெட்லாம் கீழே போட்டு ஓடுறான், மாட்டை குடிக்கிறதுக்கு ஓடுறாரு. இப்ப கேக்குறேன், இப்ப மாடு இழுத்துட்டு போகுதா விவசாயி இழுத்துட்டு போறானான்னு கேக்குறாரு. அது மாதிரி நம்ம வந்து மனசு நம்மளை கட்டுப்படுத்துதா, நாம மனச கட்டுப்படுத்துறோமான்னு பார்த்தோம்னா மனசுதான் நம்மளை இயக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து மனசுல ரெண்டு பகுதி இருக்கு. முதல் நிகழ்வு தாமா ஒரு நிகழ்வு வருது, அது சுதந்திரமா இயங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுனால நாம அதை பத்தி யோசிக்கிறோம். இப்ப முதலில் ஏற்படக்கூடிய நிகழ்வுங்கிறது தாமாக நிகழக்கூடியது, அது சுதந்திரமாக தான் இயங்கணும். அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுதான் இயற்கைக்கு விரோதமானது. இயற்கைக்கு விரோதமானது தான் ஒரு பிரச்சனையே கொண்டு வருது. ஸோ நீங்க இங்க கேட்ட கேள்வி வந்து அதுதான், அது நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு அதுதான் தாமா இயங்கக்கூடிய பகுதியில் இருக்கு. நாம் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. நாம் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது அதனுடைய கட்டுப்பாடுகளும் நம்ம தான். ஸோ நாம் எப்ப அதுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறோமோ அப்ப நாமளும் விடுதலையா இருக்கும். அதுக்கு அந்த சுதந்திரத்துல கை வைக்காம இருக்கிறது தான் இந்த விடுதலை. அதுல நம்ம வந்து கவனமா இருந்துட்டா போதும், அது அது நம்ம புரிஞ்சிட்டோம்னா போதும். அவ்வளவு அது என்ன உணர்வு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை நிர்வாகம் பண்றது போகக்கூடாதுங்கிறது தான் மெயினான கான்செப்ட். முதல் நிலையில தாமாக வர்ற உணர்வு என்ன மாதிரி உணர்வு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த உணர்வை வந்து சரி பண்றதோ கட்டுப்படுத்துறதுக்கோ போற வேலைக்கு நம்ம போகலன்னா அதுதான் அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது. அடுத்த நிலையில வெளியில என்ன செயல்படுமோ அதை ஏதாவது யூஸ் இருந்தா பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மன் விட்டுலாங்கிறதான் ஃபைனல் கான்செப்ட். புரியுதுங்க. இப்போ நம்ம நல்ல புக்கு படிச்சா கூட ஐயா இப்ப சொன்ன ஒரு பெரிய பாயிண்ட் கிளிக் ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சிச்சு. இன்னொரு விஷயம்னா, இப்ப ப்ராக்டிக்கலா வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருந்ததா, இந்த ஐயா சொன்னதுதான், ஒரு வாய்ஸாவே நமக்கு வருது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு வாய்ஸாவே ஒரு விஷயத்த நம்ம ஏதோ செய்ய நினைச்சோம், ஆனா அதை நம்ம மறந்துட்டோம் அந்த அந்த கணத்துல. ஆனா அதை செய்ய வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை அது கட்டாயம் இருக்குது. ஸோ ரொம்போது அது இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்குது, இதை நீ மறந்துட்டியே வெர்பலாவே, அதாவது இந்த செயலை செய்ய அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதை நம்ம எடுத்து செஞ்சிடறோம். ஸோ இருக்கும்போது இது வந்து இயற்கையா, ஆக்சுவலா அது உண்மைதாங்க, இயற்கையா நமக்கு அந்த கைடு இயற்கையா வரக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துன்னு நம்ம செய்யும்போது நல்லா தான் அமை நமக்கு அமையுது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசனுடைய இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்,
அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ரொம்ப நல்லது. ஓகே நன்றி 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 ஓகே நன்றி வெங்கடேஷன். நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் நாலு பேர் வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு. விவேக் கிருஷ்ணா அவங்க வெயிட் பண்றாங்க அவங்களை அன்வைட் பண்றாங்க. விவேக் கிருஷ்ணா நீங்க எங்க இருந்து பேசுறதுங்கிறது ரெக்கார்ட் பண்ணி. ஓகே சார். ஹலோ சார். சார் நான் வந்து டெல்லியிலிருந்து பேசுறேன். நல்லா தமிழ் பேச வராது. ஸோ ஐ மிஸ் லிசன் தமிழ். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ சார் என்னோட ப்ராப்ளம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் ஆனது. பிகாஸ் ஐ டுக் சம் மெடிசன் அண்ட் இட் மேட் மீ இல். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃபோபியா மாதிரி ஆயிடுச்சு. மெடிசன்ஸ் பார்த்தே பயம் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சிச்சுவேஷன் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ வந்து என்ன செனாரியோனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெடிசன் பார்த்தேன்னா எனக்குள்ள ஒரு தாட் ட்ரிகர் ஆகுது. நான் மெடிசன் எடுக்கணும்னா இந்த மெடிசன் உனக்கு சரியில்லை, இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இதாயிடும் அதாயிடும் அப்படின்னு தாட்ஸ் மைண்ட்ல வருது. ஃபீலிங்ஸ் வந்து எப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கம்ஃபர்ட் ஒரு மாதிரி பாடியில் சென்சேஷன்ஸ் நல்லா இல்லை. இமோஷன்ஸ் வந்து ஃபியர்ஃபுல் இமோஷன்ஸ். நான் வந்து இதை சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா என்னோட பாடி வந்து அதே மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், என் பாடி வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து யாருக்கும் தெரியாம எனக்கு நீங்க மெடிசன் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஐ டேக் ஆன் வித் மை லைஃப். ஸோ உங்க வீடியோஸ் பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா தாட்ஸ் வந்து வந்தா கெட்ட தாட்ஸ் வந்தா வி ஷுட் அக்செப்ட் இட், வி ஷுட் நாட் ஃபைட் வித் இட், வி ஷுட் நாட் ட்ரை டு ஆல்டர் இட். இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபீலிங்ஸ் வந்தா அதையும் அதே இதுதான், இமோஷன்ஸ்க்கும் அதே தான். பட் இப்போ பாடியில வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பாடி ரியாக்ட் ஆகுது இல்ல சார். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மைண்ட் அண்ட் பாடி, ஹவு மைண்ட் ரூல்ஸ் ஆர் பிசிக்கல் பாடி. ஐ ரியலி வாண்ட் டு நோ. அதாவது உடலும் மனமும் பேசும் மொழி ஒன்றே அப்படிங்கறதுதான் ரைட். நீங்க வந்து மனசுக்கு வந்து சூக்குமமானது, அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து உணரதான் முடியும் மனசுல. ஆனா பிசிக்கல்ங்கிறது வந்து நீங்க வந்து இப்ப வந்து உங்க கையை ஒருத்த கிள்ளனா உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அது ஒரு வலி வேதனையா தான் நீங்க உணர்வீங்க. புரியுதுங்களா? இப்ப மனசுங்கிறது வந்து வேற, அதோட வெளி வடிவம் தான், அதாவது மனசோட வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் உடம்பு அப்படின்னா. புரியுதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு எண்ணமும் இப்ப மனசுல வந்து ஒரு தாட் வந்தாலும் சரி, ஒரு எமோஷன் வந்தாலும் நேச்சர்னு எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கலையா? எடுத்துக்கிறீங்கல்ல. அதே மாதிரிதான் பிசிக்கல்ல வர்ற ஒரு பெயினும் உடம்பு வெளிப்படுத்துறது வந்து வழியா தான் வெளிப்படுத்த முடியுமோ தவிர, ஏன்னா இங்க வந்து நரம்பும் சதை மண்டலங்களுமா தான் இங்க இருக்கிறத தவிர, இங்க வந்து பிசிக்கல் மனசோட பிசிக்கல் வடிவம் தானே உடல். அப்படிங்கும் போது உடல்ல நம்ம வந்து ஒரு வழியை வந்து எண்ணமா உணரலாம். ஒரு பேச்சு சொல்றோம், மனசுல எண்ணமும் உணர்றோம் இல்ல. பிசிக்கலா நம்ம உணரும் போது வழி அதாவது உடல் வெளிப்படுத்துற ஒரு எண்ணம் தான் வழியும் கூட நீங்க எடுத்துக்கலாம். தாட் ஒரு ஐடியாவுக்கு ஒரு எமோஷன் தான் ஒரு பெயின். அது எப்படி அங்க நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அது தானா அது வந்து தோன்றி மறைஞ்சிருதோ, அதே மாதிரி இந்த பெயினும் வந்து உங்களுக்கு வந்து சரிப்படுத்திருக்கிற உங்களை சரிப்படுத்திருக்க வந்த டாக்டர் அப்படின்னு நீங்க பார்வைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த யோக சிகிச்சைன்னு ஐயா ஒரு புக் இருக்குது, நீங்க அதை கொஞ்சம் அவசியம் படிச்சு பாருங்க. அதை பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலா தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த பெயின்ங்கிறது வந்து ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து, அதாவது உங்களுக்கு நடக்கிற பிசிக்கல் வகையான பெயின் அத்தனையுமே வந்து உங்களுக்கு நலமாக்குறதுக்கு உங்களை கியூர் பண்றதுக்கு வந்ததா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை கண்டு பயப்பட மாட்டீங்க. ஆனா நீங்க வர்ற ஒரு சின்ன தலைவலியோ வந்தாவே, சின்ன தலைவலியோ வேற ஏதோ உபாதம் வந்தா நமக்கு வர வேண்டாத வந்துருச்சு, நம்மளது எங்கேயோ கொண்டு போய் இருக்கிறோமோ நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய வலி வேதிக்கு நீங்க எகெயின்ஸ்டா செயல்படுறீங்க. நீங்க உடன்பட்டு செயல்படல, எதிர்ப்பா செயல்படுறீங்க. எதிர்ப்பா செயல்படுற போது அது என்னன்னா இன்னும் மோர் பவர்ஃபுல் ஆகி அந்த தலைவலியோ உடல் வலியோ வந்து இன்னும் அதிகமா தான் ஆகுமோ தவிர அதனுடைய அளவுல இருந்து குறையாது. உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்புக்கு வந்திருக்குதுன்னு பாக்குறது தான் உண்மையில் நடக்கிறது. ஹெல்ப் தான் நடக்குது. ஹெல்ப்புக்கு நடக்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு பாதிப்புக்கு நடக்கிறதா நம்ம எடுத்துக்கிறது தான் பிரச்சனை. இப்ப வந்து இந்த மனசுல நம்ம அந்த அணுகுமுறை என்னன்னா நமக்கு நலனாக்கலுக்கு தான் இந்த நம்ம உடம்பு நலனாகிறதுக்கு தான் இந்த வலியை கொடுத்துருக்குதுங்கிற மனநிலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்க வலி வந்து உங்களை பெருசா முடக்கி போட்டு டிஸ்டர்ப் பண்ண அளவுலதான் இருக்குமோ தவிர உங்களை பெரிய ஹூண்டட் பண்ற அளவுக்கு அது இருக்காதுங்கிறது தான் உண்மையான ஃபேக்ட். இதை நீங்க வந்து அந்த யோக சிகிச்சை புக்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்கும். அதே மாதிரி உமர் ஃபாரூக் சார் வந்து மனம் என்னும் மாமரந்து ஒரு புக் இருக்கு,
அந்த புக்கையும் கொஞ்சம் நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சீங்கன்னா மனசு உடம்பு எப்படி நம்மளுடைய பாதையில கூட ரெண்டு மூணு ஆர்டிகல் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு செயல்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இன்னும் வந்து, அதாவது உடம்பு மனசு வேற இல்ல சார், மனசோட பிசிக்கல் வடிவம் தான் உடம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை முடிச்சு அவ்வளவுதான். நீங்க எல்லாமே சின்ன வயசுல இருந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறுத்தலாங்கிறத பாருங்க. இல்ல சார், மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கல, மெடிசன் வந்து ஒரு சிச்சுவேஷன். அது மத்தல இப்போ வந்து நான் இப்போ மெடிசன்ஸ் எடுத்துக்கல, இப்போ வந்து மெடிசன் எடுத்தா அந்த பாஸ்ட் ஞாபகம் வருது, இந்த மாதிரி நீ மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி உங்ககிட்ட நடக்கும் அப்படின்னு. ஸோ பாடி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு தட் நம்ம தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி பாடியில இருக்கிற பெயினையும் பார்க்கணும். அண்ட் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் தட் வி நீட் டு டு இன் தி அவுட்டர் வேர்ல்ட். ஓகே சார், இப்போ இதுல வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணேன் that yeah indha mari nadakkudhu enna enak answer kedachuduna I am taking my mind seriously, mind enna solradho adha na nambren idu correct ah irukumo appdi. For example neenga sonninga car example sonninga, car eduthukitta accident aayirum appdi sonninga, ipo vandha enna na enak theriyala indha difference theriyala idu mind create pandradha illati idu reality appdi ena medicines enak theriyala na mind enak solludhu but reality enna nu enak theriyala. I am believing the mind, that's why and the mind வந்து என்ன சொல்றதோ நான் I am reacting to it. So how to know if it's a lie created by mind or is it a reality? இல்ல क्वेश्चन என்ன சார், क्वेश्चन என்னன்னா இந்த இவங்க சொன்னாங்கல எக்ஸாம்பிள், இந்த கார் எடுத்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருமோனு மைண்ட் சொல்லுது அப்படினு. சோ அது வந்து மைண்ட் சொல்லுது, பட் எனக்கு என்ன பயம்னா இது உண்மையா இருந்தா என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால இது பார்க்க முடியல, ஐ திங்க் தட் மைண்ட் என்னெல்லாம் சொல்லுதோ அதை நான் நம்புறேன், இப்படி இருக்குமோ அப்படின்னு, மெடிசன் உண்மையாவே தப்பா இருக்குமோ அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தட் இது மைண்ட் தான் கிரியேட் பண்ணுது, இது ஆக்சுவலுமே இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஐ வில் பி ரிலாக்ஸ், சரி மைண்ட் என்ன வேணா சொல்லட்டும் அப்படின்னு. பட் அது சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு, அது சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படியே, அதனாலதான் ஐ அம் கெட்டிங் டென்ஸ். சோ ஹவ் டு நோ இஃப் டு டேக் இட் சீரியஸ்லி ஆர் டேக் இட் லைட்லி. நம்ம வேலை வந்து காரை வந்து கேர்ஃபுல்லா ஓட்டுறது தான், நீங்க அதுல கவனத்தை செலுத்துங்க. பட் மைண்ட் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்ம முடிவெடுக்க வேண்டியதுன்னா நம்ம டிரைவிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. மைண்ட் எதை வேணாலும் சொல்லலாம், அதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அது எல்லாமே நீ உண்மை எடுத்தா இருந்துச்சா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியும். ஸோ அது போக்குல சொல்லுது, நாம வந்து கேர்ஃபுல்லா நம்ம கவனம்ங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, நம்ம கவனம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது எங்க பாக்கணுங்கிறதா முக்கியம், உள்ள பாக்கணுமா வெளியே பாக்கணுமா. நம்ம வந்து வெளியேதான் பாக்கணும், உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும், ஆனா அதே நேரத்துல கார் ஓட்டுனா ஆக்சிடென்ட் ஆயிருமோ ஒரு பயமும் இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கார் ஓட்டணும்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு நாள் நம்ம சேகரிச்சு வச்சிருக்கிற ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வு தான் முதல்ல வந்து முன்னாடி நிற்கும், ஃபர்ஸ்ட் உடனே முதல் ஸ்டெப்ல நிற்கும். நான் என்ன பண்ணுவேன், கார் வந்து இங்க ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன், என் மனசு என்ன சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூரம் நீ கார் டிரைவ் பண்ணினா அங்க ஆக்சிடென்ட் ஆகிடும், அங்க ஹாஸ்பிட்டல் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட் கிடைக்காதுங்கிற வகையில் அது பட்டுட்டு இன்னும் வண்டியை நான் ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன், ஆனா என் மைண்ட் வந்து எங்க போய் நிற்கும். இது வந்து இதனால எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிரைவிங்ல வந்து நான் வந்து டிரைவிங்கிறது ஒரு செயல்பாடு, ஆனா என்னுடைய மனசு அதை டச் பண்ணோன்னே என் மனசுல வந்து நெகட்டிவ்ல வந்து கட 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 கடன் அது எங்கேயோ போய் ஒரு எட்டுல நிறுத்தும். அதனால என்னால வந்து ஒரு முழுமையா திருப்தியான டிரைவிங் என்னால பண்ணவே முடியல, இதுதான் என்னுடைய ரியல் சூழ்நிலையா இருக்கும். நான் ஐயா கிட்ட சந்திச்சு ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா என்னால வந்தீங்க நானும் ஒரு 10-16 வருஷமா இந்த இதுல இருக்கிறேன், பட் என்னதான் இருந்தாலும் மனசு வந்து எப்ப பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவாவே இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுமா இப்படின்னு ஒரு கார் டிரைவிங் கூட ஒரு நல்லபடியா என்னால செய்ய முடியல அப்படி மீறி உட்காந்து என்னுடைய நண்பர்கள்லாம் சிலர் என்னை வந்து நீ உட்காந்துட்டியா நீ எப்படி ஓட்டியோன்னு கிண்டல் பண்றத கூட என்னால இன்னும் அதை என்ன ரொம்ப வீக் ஆகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப ஐயா என்ன சொன்னாங்க, இப்ப இந்த ஹாஸ்பிட்டலு டாக்டரு பிளட்டு இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது வந்து தானா வந்துச்சா நீங்களா கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. இது தானா கொண்டு வரும்போது நாமளா நடக்குதான் வர்றதுதான் நேச்சுரல் வர்றது. இப்ப நீங்க சொல்றீங்க உங்க மைண்ட் ஏதோ சொன்னோடனே அதாவது ஃபீலிங் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் என்னன்னா இவ்வளவு நாள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த எமோஷனுக்கு. நான் சொல்றது அந்த காரு ஆக்சிடென்ட் பிளட்டு டாக்டர் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். ஐயா சொன்ன வேண்டிய இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை,
நம்மளுடைய கவனம் மனசு வந்து இப்படி எத்தனை நெகட்டிவ் காமிக்கிறதும் நேச்சர். நீங்க அதை நிர்வாகம் பண்ண தேவையில்லை. வெளியில செய்யற உங்களுடைய ஆக்ஷன் இருக்குது இல்ல, உங்களுடைய கான்சன்ட். இப்ப ஜியோமணி சொன்ன நமக்கு வந்து ஒரே கவனம் தான் நம்ம மனசுக்கு இருக்குது, வெளியில செய்யற செயலுக்கு இருக்குது. நம்ம கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி மனசுக்குள்ள சரி பண்ணணுமா, வெளியில செய்யற செயலை நம்ம கவனத்தை செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தா நம்மளை நம்ம நிர்வாகம் பண்ண தேவையில்லை. வெளியில செய்யற செயலோட நம்ம வந்து போக்கஸா ஒன்றணும்னா போதும் அப்படிங்கறதுதான் கான்செப்ட். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து கார் ஸ்டார்ட் பண்றேன், அப்ப எனக்குள்ள வந்து அதே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அதாவது டாக்டர், ஹாஸ்பிட்டல், பிளட் இதெல்லாம் கிடைக்காதுங்கிறது அது ஒரு மாதிரி சொன்னா கூட அதைத்தான் என்னுடைய கவனம் என்னன்னா அது என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நமக்கு அத அங்க வேணா நம்ம வந்து அகத்துல ஒன்றும் பண்ண முடியாது, அது இயற்கையானது, அங்க நமக்கு வேலையே இல்லைங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சு மெயின் கான்செப்ட். அது இயற்கையானது, அங்க நம்ம டீல் பண்ணவே முடியாது. அப்படிங்கும் போது எத்தனாயிரம் நெகட்டிவ் வந்தாலும் அதை பத்தி நம்ம டீல் பண்ண தேவை. நம்மளுடைய கவனம் கீர் எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், ரியர் மிரரை பார்க்கணும், பைபாஸ் ரோடா நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எங்க எவ்வளவு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறதுலதான் நம்ம கவனம் இருக்கும்போ தவிர, நமக்குள்ள வருகிற அந்த ஹாஸ்பிட்டல், டாக்டர், நமக்கு என்ன ஆகுமோ, ஆக்சிடென்ட் ஆயிருமோங்கிற கவனத்துல நம்ம முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில செயல்பட ஆரம்பிச்ச உடனே இந்த கவனம்னு சொல்லும்போது ஃபோக்கஸ் பாயிண்ட், எனக்குள்ள செயல்படுறது என்ன, சரி என்ன மனசு ஃபீலிங் சரி பண்றதுல இருந்து விடுபட்டுட்டு நான் செய்யற ஆக்சன்ங்கிற செயல்பாட்டுல ஃபோக்கஸ் ஆரம்பிச்சிச்சு. சேஞ்ச், அதாவது ஒரு டார்ச் லைட் எடுத்து ஏன் மேல அடிக்கணுமா, வெளியில செய்யற வேலை மேல செய்ய அடிக்கணுமா. நாம என்ன பண்ணோம், 16 வருஷமா இது சரியா புரியாம ஏன் மேலேயே லைட் அடிச்சு 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 நான் சரியில்லை, நமக்கு என்னைக்கு சரியாகுமோ, நாம சரியில்லாம என்னையே நாம வந்து குற்றமா நினைச்சிட்டு இருந்தோம் தவிர என் செயல்பாடு பக்கம் நான் திருப்பவே இல்லை. அப்ப முதல் முறையை அதை புரிஞ்சுக்கிட்டு வாட்டி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ இதுல நம்மள நாம குற்றம் காண தேவையில்லை, நாம கவனம் செலுத்த வேண்டிய பகுதி உள்ள இல்ல, வெளியில செய்யற செயல்ல அப்படிங்கறத புரிஞ்சு வெளியில ஒரு செயல் பக்கம் திருப்பின உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்பயும் எமோஷனலா இருந்துச்சு, ஆனா எமோஷனலுக்கு நம்ம அதுக்கு முன்னே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம், ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஃபோக்கஸ் மட்டும் கட் ஆயிடுச்சு. அந்த ஃபோக்கஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியில இருக்கிற ஆக்ஷன் பக்கம் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் வந்து இந்த சைக்காலஜிக்கலா இருக்கிற எமோஷனோடைய போர்ஷன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது, பிசிக்கலா நான் செய்யற ஆக்ஷன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு என்னுடைய 16 வருஷத்துடைய எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு எனக்கு ஒரு 3-6 மாதம் தேவைப்பட்டுச்சு. முல்ல முல்ல அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆயிடுச்சு, என்னுடைய ஆக்சன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் திருச்செந்தூர் பாக்குறதுக்கு, ஐயாவை பாக்குறதுக்கு கூட நானே ஃபுல் வண்டி டிரைவ் எடுத்து 5 மணி நேரத்துல நம்ம போய் சேர்ற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி. இப்ப எவ்வளோ நேரம் டிரைவ்னாலும் சரி, ஹில்ஸ் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, டென்ஷன் இல்லாம நம்மளால வண்டி ஓட்டுற தன்மைக்கு, அதாவது அவ்வளவு பயம் இருந்துச்சான்னு இப்ப யோசிச்சு பாக்குற மாதிரி அளவுக்கு நம்ம சூழ்நிலை மாறிடுச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டதுனால இப்ப எனக்கு எல்லாம் அவ்வளவு இது என்னன்னா, அது அது பயம் வந்தாலும் நம்ம வெளியில செய்யறதுதான் கவனம் செலுத்தும் போது நம்ம மனசை நிர்வாகம் பண்றது நம்ம போகக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கட்டி மெயின். நமக்கு நம்மளுடைய இன்டெலக்ட் அறிவுக்கு வேலை என்ன சரி பண்றது இல்லை, என்னுடைய செயலை சரி பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மெயின் மேட்டர் கோர் கம்ப்ளீட். உங்க நேம் ஊரு அத சொல்லிட்டு நீங்க உங்க ப்ராப்ளம்ஸ் பேசலாம். நினைக்கிறேன் ஏமா உங்களுக்கு அன்மீட் கொடுக்குறேன். ஏமா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம் சரவணன் ஜீமணி சார், பாபு சார், வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். அவங்க விவேக் அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த அது
அந்த ஒரு தாட் நெகட்டிவ் தாட் வரும்போது அந்த வெளியில வந்து இது பண்றது ரொம்ப அழகா எக்ஸாம்பிளோட விளக்குனீங்க. அதே இது வந்து இப்போ சில பேர் இப்போ இந்த தெரப்பிலையும் நிறைய கிளைண்ட்ஸ் வர்றாங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து சின்னதுல ஏதாவது ஒன்று ஆயிருக்கும், அதனால வந்து ஒரு பேனிக் அட்டாக் அந்த மாதிரி ஆகும் பொழுது அந்த உணர்வு எப்பப்பெல்லாம் வந்து அவங்க அதே மாதிரி ஒரு சம்பவங்கள் பார்க்கும் பொழுது அது ட்ரிகர் ஆகி அதே மாதிரி வெறும் பயம் எண்ணங்கள் மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா உடம்புலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு வேர்க்கிறதோ அல்லது பயப்படுறது, ஈவன் ரொம்ப ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுறது, அந்த மாதிரி வந்து ரியல் இஷ்யூஸ் பிசிக்கல்லையும் மேனிஃபெஸ்ட் ஆயிடும் அவங்களுக்கே தெரியாம. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது. இதுல ரெண்டு இது என்னன்னா, இப்ப நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த உணர்வு வந்து உணர்ச்சியா மாறுது இல்லையா, அந்த நம்ம பெர்மிஷன் கொடுத்தோ அல்லது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த உணர்வு உணர்ச்சியா மாறுறது, அந்த இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டா அதை சொல்லுங்க. இன்னொன்னு வந்து அந்த நம்ம நிறைய வெஸ்டர்ன் சைக்காலஜியே என்னன்னா எதனால நடக்குதுன்னு பேக் ட்ரேஸ் பண்ணி ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருவோம், பட் அந்த காரணத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு நியாயப்படுத்திட்டே இருக்கும் பொழுது நம்மளால வந்து நமக்கே தெரியாம திருப்பி திருப்பி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனிங் அவுட் தெரிஞ்சா கூட அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை நியாயப்படுத்த வேண்டிய தேவை இல்லை, அதுல இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த உணர்வு உணர்ச்சி அந்த ஒரு மைன்யூட் அந்த கேப்பு அந்த இடைவேளை அதுக்கு நம்மளால வந்து எப்படி அதை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் விளக்கு. நன்றி, யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். ஓகே மேடம், நான் வெயிட் பண்றேன். ஏமா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஓ சாரி சார், நான் பிட்ஸ்பர்க், யுஎஸ் பிட்ஸ்பர்க்ல இருந்து பேசுறேன். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். சோ உங்களை வெயிட் பண்றேன். இருந்தாலும் தமிழ் நல்லா அருமையா இருக்கு, ஐ என்ஜாய் இட் யுவர் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் சதீஷ் அவங்க வெயிட் பண்றாங்க. சதீஷ் உங்களுக்கு அன்மேட் கொடுக்குறேன். சதீஷ் பேசுறீங்களா? பேசுறேன் சார். எஸ் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் யுஎஸ்ல இருந்து பேசுறேன், அலபாமா ஸ்டேட்ல இருந்து பேசுறேன். ஜீவ மணி சார் சரண சரண ஏற்கனவே பேசியிருந்திருக்கேன். ஸோ இந்த குவஸ்டின் அவங்களுக்கு தான், இது நான் ஏற்கனவே அவங்ககிட்ட கேட்டது தான். ஜீவ் ரெண்டு பேர்ல யாரும் பேசுறேன் சார். அதாவது மனசு வந்து சில சமயம் தெரியாத விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துருமோங்கிற அந்த ஒரு பயம், அதனால உண்டாகிற டென்ஷன் பதப்பதிப்பு, ஏன்னா இது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே மனசு போடுற கற்பனை தான். இதுல வந்து எதுவுமே வந்து இன்னாலுமே நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, மனசு போடுற கற்பனை தான். ஸோ இந்த மனசு போடுற கற்பனை நம்ம என்ன பண்றது, அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறதா, எதுவுமே கண்டுக்க வேண்டாம். என்னன்னா நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னே எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு மனசுல இதெல்லாம் பண்ண அப்படி ஆயிடும். பல பேர் என்னன்னா அது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருது கிடையாது, ஆனா நடக்காத ஒரு ஒரு மாயையை நினைச்சுதான் நம்ம எல்லா பிரச்சனையுமே மாயையை தான் எதிர்கொண்டுட்டு இருக்கோம், அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே ஏற்படுது. ஸோ நமக்கு தெரியாத விஷயத்த இது தெரியாது, நமக்கு இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதனால அது புரியாயிடுவோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை ஆயிடுது. நம்ம இங்கேயும் ஒரு சரணாகி தான், நமக்கு முடியாது, நம்ம இதை வந்து முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, பட் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து விடுதலை ஆகும், நம்ம அடுத்து நம்ம செயல் பக்கம் போடுவோம். பட் இது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல வரும்போது அது வந்து உணர்வுகளை உணர்ச்சியா மாத்திரணும். எல்லா உணர்வுகளும் வந்து போற மாதிரி தான் நம்ம மனசு இருக்கு. எந்த உணர்வு நம்ம வேண்டும் நினைச்சாலும் சரி வேணாம் நினைச்சது அது உணர்ச்சியா மாறும், உணர்வு வந்து உணர்ச்சியா மாறும். அப்ப உணர்ச்சியா மாறும்போதுதான் அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஏற்படுது, அதுதான் நம்ம தொந்தரவு கொடுது. ஸோ நம்ம வந்து என்னன்னா தெரியாதுங்க தெரியாதுன்னு முடிச்சுட்டு இதனால நமக்கு பிரச்சனை வர்றது வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா அதுல இருந்து விடுபட்டு. சதீஷ் சார் என்னன்னா இப்ப நீங்க ஒரு சந்திக்கிற ஒரு பிரச்சனையை சொல்றீங்க, எதிர்காலத்துல இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருமோங்கிறதுதான் உங்களுடைய இதுன்னு வச்சு நெகட்டிவா கூட இது நீங்க வந்து இதை நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒர்க் அவுட் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கங்க. ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா, நம்ம சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது என்ன இது ரிப்பீட்டடா வருது இல்லையா என்னன்னு எழுதிட்டு
இதுல எது எதெல்லாம் சைக்காலஜிக்கல் பார்ட், எது எதெல்லாம் பிசிக்கல் பார்ட் அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதான் நம்ம நாலேஜை வச்சு. கண்டிப்பா பிரிக்கலாம் சார். அது என்னன்னா இப்ப வர்றது எல்லாமே சைக்காலஜி தான், பிசிக்கலா எனக்கு ஒரு இதுவுமே கிடையல. ஏன்னா அது வந்து எல்லாமே ஃபியூச்சர்ல இருக்கு, எல்லாமே சைக்காலஜி. என் மனசுதான் எல்லாமே, அதுல ஓவியம் எல்லாமே போடுது, என் மனசுதான் போடுது. அதை பத்தி பிசிக்கலா இப்ப அட் த மொமெண்ட் அட் த பிரசன்ட் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்க விஷயம் தான். சரி, அப்படி இருக்கும்போது ஈஸியா அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிடலாம். இது பிசிக்கல் இது சைக்காலஜிக்கல் ஈஸியா டிஸ்கிரிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா பிசிக்கலுக்கு ஒண்ணுமே இல்ல, வேல்யூ இல்ல அங்க. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இப்ப இவ்வளவு நாள் நம்ம ஐயாவோட கான்செப்ட் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இப்ப சைக்காலஜிக்கல் பார்ட்ல நம்ம பகுதியில ஏதாவது வேலை இருக்கா? ஒரு வேலையும் இல்ல. அதாவது சதீஷ் ஆகிய உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுற சைக்காலஜிக்கல் பார்ட்ல ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏதாவது சதீஷுக்கு வந்து வந்த பிறகுதான் தெரியுமோ தவிர வரத்துக்கு முன்ன தெரியாது. நிர்வாக அதாவது என்லார்ஜ் பண்றதோ ஸ்டார்ட் பண்றதோ டெலீட் பண்றதோ முடியாது. இல்ல நமக்கு வேலை இல்லாத பார்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் கோர் மெசேஜ். வேலை இருக்கிறதுனாலதான் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் பிடிக்கணுங்கறதே, நீங்க அதை ஏதோ கையில் எடுக்கிறதுனாலதான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ண முடியாத இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு பண்றதுக்கு இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துல நீங்க என்னத்தை எடுத்து செயல்படுத்துவீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஏதாவது செயல்படுத்தீங்கன்னா அது வேஸ்ட் தான். அதாவது சும்மா போறத நாமளே புடிச்சு சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கே தெரியும். அதை நம்ம செய்யணுமா? தெரியாம செஞ்சீங்கன்னா தப்பு இல்ல. என்ன சதீஷுக்கு நினைவே இல்லாம அந்த ஒன்னோட சேர்ந்து கொஞ்ச நேரம் அட்டாச்மெண்ட் ஆகி அது கூட கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அது கூட தப்பு இல்ல. எப்ப வந்து சதீஷ் வந்து நான் தான் வந்ததை பிடிச்சி அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சதீஷ் தெரிஞ்சா விட்டுறலாம். நான் என்ன சொல்றேன், இன்னும் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாம எது நடந்தாலும் ஓகே, தெரிஞ்சு கூட கொஞ்ச நேரம் அட்டாச் ஆயிருந்தாலும் ஓகே. எப்ப நல்ல வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷனா நாம வந்து அங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கோம்னு உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்ப நீங்க டிராப் அப் பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் மனசுல வர ஏதோ ஒரு பிடி புடிச்சுட்டு அந்த பிடி வந்து நம்ம இங்க வேலை இல்லையா தெரிஞ்சதுன்னா பிடி தளர்ந்துடும். அவ்வளவுதான், நம்ம தெரியாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதை பிடிக்கிறதுக்கு முடியாதுன்னு புரிஞ்சு நம்ம கை விட்டுருவோம். அது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது போறதுங்கிறது நம்ம முயற்சியில அது தனால நடக்கிறது. அங்க வர்றதும் போறதும் தனால நடந்துக்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா வேலை முடிச்சு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏற்கனவே புரிஞ்சதை திரும்ப புரிய வச்சிருக்கீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப இது ஒரு வெரி ஜென்ரலான ஒரு பொதுவான கேள்வி. இப்ப சில பேர்த்துக்கு டென்ஷன், மன அமைதி இல்லை அப்படிங்கும் போது கோயில் போறாங்க, தொழுகை நடத்துறாங்க, ஜபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ இப்ப இந்த சிம்பிளான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நாம கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணா சரியா போயிடும், காசு பணம் இந்த மாதிரி சாமிக்கு இது போட்டா சரியா போயிடும். அந்த இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பா அதை பண்ண மாட்டோம் இல்லையா, மனசு அப்படிதான் இருக்கும் போயிடும் அப்படிங்கிற அந்த இது. இல்ல இதையும் மீறி இப்ப பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே புரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த அதே அங்கேதான் ரமணாசிரமத்திலேதான் இருந்தார். ஸோ இதுக்கும் இந்த நம்மளுக்கு மனசுதான் எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலும் அவர் அந்த மாதிரி அவரோட இதுல பத்தி நான் சொல்லல, ஆனா மத்தவங்க அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போறது வர்றது இதெல்லாம் பண்ணலாமா? இல்ல பண்ணலாம் இல்லைன்னா விட்டுனா விட்டுலாம். அதாவது உங்களுக்காக நீங்க போறதுங்கிறது பெரும்பாலும் உங்க பர்சனலுக்காக, நீங்க உங்களுடைய பர்சனல் தேவைப்பாட்டுக்காக போய் ஒரு கேக்குறதோ ஒரு வேண்டுதல் பண்றதோ, ஏன்னா எது செஞ்சாலுமே அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாமே மனசு வழியா தான். நீங்க கடவுளையும் கூட மனசு வழியா தான் பாக்குறீங்க, எதை பார்த்தீங்கன்னாலும் உங்க மனசு வழியா தான் பாக்குறீங்க, புரியுதுங்களா? அப்ப
அப்ப வந்து எல்லாமே நமக்கு வந்த பிறகுதான் தெரியறது தான் நம்ம கெப்பாசிட்டியே. வர்றதுக்கு முன்ன நமக்கு தெரியுமா? அப்ப எதுவுமே வந்த பிறகுதான் நமக்கு தெரியுது நம்ம கெப்பாசிட்டி. அப்ப நமக்கு அங்க ஒண்ணு வேலை இல்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது என்னன்னா, நாம இவ்வளவு காலம் சின்ன வயசுல இருந்து சொல்லி கேட்டு பழக்க பண்ணதுனால அதை வந்து செய்யறது தானே தவிர, அதனால அந்த ஒருவேளை நமக்கு என்னன்னா திடீர்னு ஒரு கில்ட் ஃபீலிங் கூட வந்துடும். இவ்வளவு நாள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், செய்யாம விட்டுறதுனால ஏதோ ஆயிருமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக. அப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அது செய்யறது கூட உங்க மனசு திருப்திக்கு தான் நீங்க செஞ்சுக்கிறீங்களே தவிர, நீங்க செய்யறதுனால அங்க எந்த மாறுதல் நடக்குதாங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நீங்க உங்க மனசை வந்து திருப்திப்படுத்துக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற வேலை தான், அதாவது உங்க நான் தன்மைக்கு நீங்க செஞ்சுக்கிற வேலை தானே தவிர மனசு கூட கிடையாது. சதீஷாகி உங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க செஞ்சுக்கிறீங்களோ தவிர, அங்க வெளியில அதனால எந்த மாற்றம் நிகழ்தோ நிகழியாங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நல்லா இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக தேவையில்லை, வீட்டுல கூப்பிடுறாங்க, இல்ல நம்ம ஒரு ஃபேமிலியா கெட்டு குதிரா இருக்கிறோம், எல்லாரும் ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்டா போறாங்க, அப்பெல்லாம் நாம வந்து நாம ஒரு ஒரு அதை இப்ப நம்ம எங்க ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல, அந்த மாதிரி அதை எடுத்துக்க வேண்டியதான தவிர அதுல ரைட்டு தப்புங்கிறதே கொஸ்டின் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். ஏன்னா சில பேர் கோயில் போனா நல்ல அதிர்வுகள் கிடைக்குது, அது எல்லாமே பிசிக்கல் தான். அந்த அதிர்வுகள் கிடைக்குது, இது உண்டாகுது, கிளர்ச்சி உண்டாகுது, அது இதெல்லாம் எல்லாமே பிசிக்கல் புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வெளியில அங்க அந்த போய் அந்த கோயில உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த கிர அந்த கடை அந்த சிலையிலிருந்து தனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதாகவும் அதனால தன் மனதை அமைதி அடைகிறதாகவும் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்கேயுமே அவங்க நம்பிக்கை தான் செயல்படுது, அந்த சாமி கிட்ட இருந்து வருதாங்கிறது கூட கிடையாது. இவர் என்னன்னாரு, இவர் போறாரு கும்பிடுறாரு, அங்க இருந்து எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு இவர் இவர் மனசுல இவரை வந்து அக்செப்ட் பண்ணோடனே இவருக்கு அந்த ஃபீலிங் வந்து கிடைக்கும். இப்படிதான் இங்க வருது. கோயில போய் அன்னதானம் பண்றதா சொன்னீங்க, கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்றோம் நல்லா செய்யணும் நிறைய செய்யலாம்னு சொன்னீங்க. கண்டிப்பா அது போயும் செய்யலாம், போகாம கூட கஷ்டப்படுறவங்களும் நம்மளோட உதவிகள் வந்து செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம வந்து யாருக்கு நம்மளால என்ன வகையில உதவி செய்ய முடியுமோ அது கண்டிப்பா அதை பண்ணலாம், அதை பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றபடி நம்ம உள்ள சரணாகதி ஆயிட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஆயிடும், அவங்கள ஒரு லெவலுக்கு மேல கொண்டு வந்ததுக்காக இருந்தா அதுவே நல்ல வேலை தானே. தனியா போய் ஒண்ணு செய்யறதோட இதை செஞ்சாவே அதுவே நல்ல நம்ம இடம் நம்ம இடம் நம்மளும் நம்மள சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையுமே ஒரு நல்ல ஒரு நிலைகளை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி சரி சரிங்க, அவ்வளவுதாங்க சார். ரெண்டு பேரும் வாங்க, கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ சதீஷ். மியூட்டிங் யூ. மேடம் சங்கர் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை அன்வைட் பண்றேன். மேடம் சங்கர் நீங்க பேசுங்க. ஜி வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஜி? ஜி ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம மனோகர் நம்ம விவேக் இப்ப பேசுறது எல்லாமே கேட்ட ஒரு சின்ன ஒரு கருத்து ஒரு சகேஷன் மட்டும் சொல்றேன் ஜி. சொல்லுங்க. நான் வந்து நம்மளுடைய நினைவுகள் தொகுப்பு இல்லாம வந்து நம்மளுடைய மனம் வந்து இயங்காது. இதுதான் வந்து ஒரு ஒரு காமனான ஒரு ஜென்ரல் உண்ட ஒரு விஷயம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய மனம் அப்படின்றது உண்மையிலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு அலாம் கிளாக் மாதிரி நம்ம செல்போன்ல வச்சுக்கலாம், இல்ல வந்து அலாம் டைம் பீஸ்ல கூட வச்சுக்கலாம். அதாவது என்ன சூழ்நிலையோ இல்ல என்ன வந்து நம்மளுடைய அடுத்தது நம்ம வந்து செய்யணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தொகுப்பு மக்கள் வருது, அதெல்லாத்தையும் வந்து அது வந்து அலாம் மாதிரி வந்து வச்சுக்கோ. அது ஆக்சுவலா அந்த டைம் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா பட்டுன்னு கொடுத்துரும். ஆனா நமக்குள்ளாரே வந்து ஒரு பெரிய காடியம்னு ஒரு கிளாக் இருக்கும். ஆக்சுவலா இப்போ ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அலாம் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சிடும். கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எந்திரிக்கும் போதும் அந்த அலாம் அடிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்டா வந்து ஒரு சிமிலர் மேட்சா கூட ஆயிருக்கலாம் ஆக்சுவலா ஒரு சில டைம். அப்ப நமக்கு உண்மையில பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த நினைவுகள் வந்து உண்மையில நமக்கு என்ன அப்படின்னா வந்து உதவி செய்யதான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அலாம் கிளாக் மாதிரி வந்து நமக்கு வந்து செயல்படுது ஆக்சுவலா. அப்ப உண்மையில நம்ம என்ன அப்படின்னா ஒரு சில டைம் நாம உண்மையில பாத்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சியோட வச்சிருப்போம் நம்ம அலாம். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா வந்து நேத்து வச்சு அலாம் வந்து அடுத்த நாள் அடிக்கிறது. ஆனா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அட இன்னைக்குதான் ஒரு வேலையில ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவோம் நம்ம. அப்ப உண்மையில நமக்கு என்ன அப்படின்னா வந்து உண்மையில வந்து அந்த அலாம் கிளாக் பொறுத்த மாதிரி நம்ம வந்து என்ன தேவைகளோ தேவைகள் பொறுத்த மாதிரி உண்மையில வந்து நமக்கு என்ன அப்படின்னா அந்த செயல் வந்து உண்மையிலே வந்து தேவையா இல்லையா அப்படின்ற வந்து அந்த புறச்சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து அந்த அலாம் கிளாக் எப்படி செயல்படுதோ அதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்றவே வந்து நம்ம உண்மையிலே வந்து அதை சரியா செயல்படன்ற மாதிரி ஒரு சின்ன கருதுச்சு. அடுத்தது உண்மையிலே பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து நம்மளை பொறுத்த வந்து இந்த நான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கான்செப்ட்.
இப்ப எல்லாருமே வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறது என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட். ஏன் அப்படின்னா வந்து இந்த செல்ஃப் என்டிட்டி அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து உருப்போட்டு கடைசியா பாத்தீங்கன்னா வந்து நான்னா இப்படிதான், எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டு மொத்தமா நிக்கிறாங்க எல்லாருமே. அந்த மொத்தமா நிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கட்டுப்படுத்துதல் இல்லைன்னா வந்து அந்த விதிகள் அந்த ஒரு ரூல்ஸ் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அந்த அகம்புறோன்ற விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நின்றாங்க. அப்ப அந்த நான்ன்ற விஷயம் உண்மையிலே வந்து என்ன அப்படின்னா வந்து அனுபவங்கள் அப்படின்றதுல வந்து அது ஒரு பகுதியா தான் வருது. அது வந்து உண்மையிலே வந்து அனுபவிப்பன் அப்படின்றது வந்து அனுபவத்துடைய பகுதி, அது வந்து கடந்து போயிட்டே இருக்குன்ற விஷயத்த வந்து யாருமே வந்து சென்ஸ் பண்ண முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அது அப்படியே நம்ம கூட வந்துருச்சு அது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னாவே வந்து இல்ல செல்ஃப் என்டிட்டின்றது ஒண்ணு நமக்குள்ள உண்மையிலேயே எதுவுமே கிடையாது, நம்மளுடைய நினைவுகள் மட்டும்தான் வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரி நின்றுகிட்டு நம்மளை வந்து செயல்படுத்திட்டு இருக்குதுன்ற விஷயத்த புரிஞ்சுட்டாங்கன்னு கூட வந்து சரியா இருந்துச்சு. இது ஒரு ஒரு சின்ன ஒரு சகேஷன் தான் ஜி, இதுல ஏதாவது விளக்கம் இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க ஜி. ஓகே கேட்டுதாங்க ஜி. என்ன பண்ணணும் இப்ப எப்படி நம்ம டென்ஷன்ல இருந்து இப்படி விடுபடுறதுன்னு நம்ம பார்த்தோம்ல. இப்ப நான் வேற சப்ஜெக்ட்லயே ஒரு நம்ம ஒரு நாள் வச்சிடலாம், அதனால ஒரு தனி கிளாஸ் ஒரு நாள் வச்சிருவோம். இதே மாதிரி ஒரு நாள் உள்ள நானு பத்தி மட்டுமே பேசுற மாதிரி. ஆமா ஜி, இது அதாவது அந்த நான்ன்ற விஷயம் தான் ஜி இருக்கிறதுல ரொம்ப இருக்கு. அதை வந்து ஒரு நாள் ஜி, ஒரு வாரம் வச்சா கூட தப்பு இல்ல ஜி. எஃபர்ட்டா பண்ணிடலாம் விடுங்க. நான் வேற பத்தி கண்டிப்பா பேசுவோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நமக்குள்ள ஒரு அலாரம் இருக்கு. எனக்கு வணக்கம் ஐயா, என் பேர் ரகுநாத், கத்தார்ல இருந்து பேசுறேன். பேசிருக்கேன் நானு ஐயா. எனக்கு இப்போ ஒரு இப்போ உங்களுடைய உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பாக்குறப்போ சரி, உங்க கிளாஸ் எடுக்கிற மத்தவங்களும் பாக்குறப்பெல்லாம் பகவத்தையாவுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. ஓரளவுக்கு நீங்க அந்த அதே கோர்வையா அந்த இதுக்கு மெச்சூர்டா நல்லா இது பண்றீங்க. அது என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்துல இந்த எவ்வளவு டைம்னு இது மாதிரி இருந்தது? இப்ப நீங்க எல்லாமே இப்போ மன போராட்டத்துல தான் இருந்திருப்பீங்க மாதிரி ஒரு பிகினர்ஸ்ல. ஓகே, நாங்க எல்லாம் படிக்கிறோம், எல்லா செயல்களும் இப்ப நீங்க புரிதல் எல்லாம் இருக்கு இருக்கிறப்போ நீங்க வந்து அந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு அச்சீவ் பண்றதுக்கோ இது மாதிரி உள்ளதுக்கோ உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்து உங்க அனுபவத்துல சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு போராட்டம் வரும் மறுபடியும் வந்துருதுன்ட்டு மறுபடியும் பேக்ல போகாம இதுல நீங்க தொடர்ந்து இது பண்றதுக்குள்ள ஒரு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு நம்பிக்கையா நீங்க பண்ணிருக்கீங்க, இதனுடைய விளைவோ வந்திருக்கு. ஸோ இதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது நீங்க சொல்ல அந்த மாதிரி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். வந்து வினாடி நேரத்தில் ஞானம் அடைதல் தான் சொல்றாங்க. வினாடி நேரத்துல எப்படி சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா ஞானம் அடைதல் அப்படின்னா என்னன்னா நம்முடைய கயிறு நிலையை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதாவது நம்முடைய இயலாமையை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க வந்து சக்சஸ் பண்ணல, சக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் முயற்சி எடுத்தேன், இவ்வளவு நாள் ட்ரைனிங் ஆனேன், அதனால சக்சஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கு வந்து இவ்வளவு நாள் தேவைப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 5 மாசம் தேவைப்படுது, 6 மாசம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க ஏன் வினாடி நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம தோல்வியை நம்ம வந்து ஒத்துக்கிறோம், உள்ள வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அது வந்து அது போக்குலதான் இயங்கும், அது வந்து நம்ம கட்டுப்பாட்டு இல்லாங்கிற நம்ம தோல்விய, நம்முடைய கையெறி நிலைய, நம்முடைய இயலாமைய ஒத்துக்கிறோம். தோத்து போறதுக்கு நம்ம டைம் தேவைப்படுவோம். ஆனா ஏன் அப்படியும் லேட் ஆகுது அப்படின்னா, நம்ம தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு நம்ம நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கு. நம்மளால முடியும் முடியும் முயற்சி போயிட்டே இருக்கோம். அந்த எப்ப நாம வந்து நம்மளால முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்ப நம்ம வந்து விடுதலை ஆயிடுறோம். சோ ஆனா ஏன் இப்ப வந்து கம்மியா நாலேஜ் இருக்கு, ஒண்ணுமே விவரம் இல்லை, ஆனா விசுவாசமா இருக்கிறாங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய கருத்து உள்ள வச்சிருக்காங்க, உள்ள நிறைய சரக்கு இருக்கு, ஆன்மீகத்தை பத்தி நிறைய ஐடியா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல. அவங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த கேட்கும் போதெல்லாம் அவங்க உள்ள வந்து நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு, அவ்வளவு சந்தேகத்துக்கு அவங்களுக்கு தீர்வு கிடைச்சோன்னு அவங்க கிளியர் ஆவாங்க. நம்ம வந்து திறந்த மனதோட அணுகணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு, நம்ம தோல்வியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், அந்த சனமே நம்ம என்னங்கிறது நம்ம கிளியர் ஆயிடும். ஏன்னா
இந்த விடுதலைங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நாம அது வந்து தடை பண்ணிட்டு இருக்கோம். தடை பண்றதுல இருந்து நம்ம கை எடுத்துறோம். விடுறதுதான், விடுறது எப்ப விட ஆரம்பிச்சிட்டோமோ அப்பயும் முடிஞ்சிடும். சோ எனக்கு வந்து ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாம் வந்து ஒரு கேம்ப் அட்டன் பண்ணாம ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் பல பேர்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஐயாவுடைய யூடியூப் வீடியோ கேட்டு கிளியர் ஆயிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க தன் வெளிப்படுத்திக்கிறதும் இல்லை, எப்ப பேருக்கா போன் பண்ணுவாங்கன்னா எப்பயுமே கிளியர் ஆயிட்டேன் சும்மா ஐயா பேசணும்னு தோணுச்சு அப்படிம்பாங்க. சோ அதனால இது வந்து கால அவகாசம்னு ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா. நீங்க ஓபன் மைண்டடா ஒரு ஒரு வகுப்பு அட்டன் பண்ணாவோ இல்ல ஒரு வீடியோ பார்த்தாலும் கூட போதும். ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே வந்து லிபரேஷன் தான். மனசுக்கு ஆசமூலமா சரியாகும்ல நிறைய நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இதெல்லாம் வந்து இது செயல்படுறதுக்கு தடையா இருக்கிற விஷயம். புரியுது புரியுது. ஓகே ஓகே, இது இந்த பாயிண்ட்கள் தான் எனக்கு. ஓகே ஓகே. அப்படின்னு கேட்டனா இது வந்து இப்ப ரொம்ப ரியாலிட்டியா இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுதானே? ஐயா சொல்ற கான்செப்ட், இந்த கான்செப்ட் தான் ரைட்டுங்கிறது உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானே? அக்செப்ட் பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது, ஆமாங்க பண்ணிக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து இயல்பா லாஜிக்கா அக்செப்டபிளா இருக்குதுங்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு கூம்பு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில அந்த ஆன்மீகத்துக்கு போடுற கோயில் அது இது ஏகப்பட்ட வெளியில நாம இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். அத்தனை ஆப்ஷனையும் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கடைசியா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ன தவிர வேற இல்லங்கிறதுல வந்து நீங்க முதல்ல டெப்தா டீப்பா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள மட்டும்தான் இருப்பீங்களா? இதை தாண்டி வெளியே ஆன்மீக சும்மா வேற எதுவும் போக மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. முதல்ல வெளியில வேற ஆன்மீக சம்பந்தமா வேற எந்த இதுக்கும் முயற்சியே கிடையாது. அப்ப முழுமையா டெப்தா இந்த உள்ளே இருக்கும் போது ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் இன்னைக்கு புரியலனாலும் அடுத்த நாள்ல புரிஞ்சிடும். இல்ல ஏன்னா அது புரியற வந்து உங்களுக்கு ஓயாது. சோ அது சம்பந்தமா யாராவது ஒருத்தட்டு நீங்களே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் வரலன்னா கூட இப்ப யாராவது ஒருத்தருக்கு போன் பண்ணி ஏப்பா நீ இப்ப இல்ல எங்களுக்கு கூட நீங்க ஒரு போன் பண்ணி சார் நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த இடத்துல புரியல, இந்த இடத்துல உங்க ரியாலிட்டிக்கா நீங்க சந்திக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாம இருக்குதோ நான் பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சது டீஃபால்ட்டா எதிர்கொண்டா கூட எங்க இங்க பிரச்சனையா இருக்குது. இங்க நான் எந்திரத்துல தப்பு பண்றேன் நீங்க எங்ககிட்ட கேட்டுருவீங்க. வேற எந்த ஆப்ஷன் இல்லைன்னா எங்ககிட்ட நீங்க வந்துடுவீங்களா வரமாட்டீங்களா? வந்துடுவீங்களா? டெஃபினட்டா டெஃபினட்டா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை உங்களுக்கு நாங்க வந்து உங்களை வந்து அங்க தூக்கி விடுறது கிடையாது. இது இப்படிதான் இருக்குதுங்கிறத சொன்ன உடனே நீங்களே வந்து ஆனா ஆமா இல்ல இது இப்படிதானே இருக்கு நம்ம இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க தான் உங்களிருந்து விடுபடுறீங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து உங்களை நீங்க விடுபடுறத கத்துக்கும் போது அப்புறம் வந்து யாரும் சொல்ல தேவையில்ல. ஓ இது இப்படிதான் நடந்ததுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிறது உங்களுக்குள்ளேயே அந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் வந்துடும். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிகினர்ஸ்கிட்ட முதல்ல நிறைய போன் வரும், அப்புறம் கொஞ்சம் நாளாவது நாளாவது போன் குறையும். அப்புறம் வந்து இல்ல நான் சொல்றது என்னன்னா நிறைய பேர்கிட்ட பிரச்சனையா இருந்தா மட்டும் பேசுறீங்கன்னா பேச தேவையில்லைங்கிற சொல்லாம சொல்லிடுவோம். அப்போ அவங்க வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் வர முடியும்னு வச்சுக்கிறேன். நீங்க வந்து இந்த தேவையில்லாதது எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கரெக்டா இந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து டிஃபால்ட்டா மைண்ட் செயல்பட்டு இருக்குது. நமக்கு அங்க வேலை இல்லைங்கிற அந்த கோர் மெசேஜ் நீங்க உள்ள வாங்கிட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு. மொத்த ஆன்மீகமே இதுல முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இவர் புரிஞ்சதால டிஃபால்ட்ங்கற அதனால அவர் வார்த்தை தான் அதனால தான் சொல்றேன். ஏ அப்ப நேத்து நீங்க என்ன பேசுனீங்க? ஆமா 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 ஆமாங்க ஆமாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டெப் படுங்க. ஒரு கேப் நான் கூட ரெண்டு பேர் வரோம். கண்டிப்பா அந்த எண்ணம் இருக்கு ஐயா. அதை வந்து அந்த எண்ணத்தை போட்டிருக்கேன், அது நிறைவேறும். கொஞ்ச நாள்ல வந்து இது பிரச்சனை இது பண்ணணும் அந்த ஐடியா இருக்கு ஐயா. அதை வந்து கண்டிப்பா பண்ணிடுவாங்க ஐயா. அது பண்ணிடுவோம். அது அது இது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இன்னொன்னு நாங்க இந்த மாதிரி வந்து புக்கு படிக்கிறது இது பண்றத விட இன்னொன்னு இந்த மாதிரி உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுலப்போ இன்னும் கொஞ்சம் அதாவது இந்த கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அதனாலதான் நாங்க வந்து மனசுல விட்டு நீங்க கேட்கவும் அதுக்கேத்தபடி நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்கறது உலகத்துல வந்து இது மாதிரி கொஞ்சம் கஷ்டம். அது வந்து நீங்க
ஏதோ ஒண்ணா பேசலாங்கிறது விட்டு எங்களுக்கு ஆன்சர் பண்றதோ சரி அந்த இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனாலதான் இதுல கொஞ்சம் பெனிஃபிட் இன்னும் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கதான் உங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ண வேண்டியிருந்தது பண்றேன். நல்லா இருந்தது. இன்னும் கூட நீங்க ரியலிட்டியா எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகும்போது ஸ்ட்ரகிள் ஆகும்போது கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா 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 ரெண்டு மூணு ஆங்கிள் உங்களுக்கு வெளியே வர தெரிஞ்சுட்டா அப்புறம் நீங்களே உங்களை பாத்துக்குவீங்க, வேற யாரும் காப்பி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதனால நீங்க வந்து ஜெர்மனியோ என்னையோ இல்ல யாராலும் பேப்பர் நம்ம இதுல பேசுறவங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க சார். பார்த்தேன் உங்க நம்பர் அது ஐயா நம்பர் இருந்தது. இப்ப உங்க மத்தவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிய பாக்கல நானு. ஏதாவது எங்க இருக்கு ஓகே எல்லா லிங்க்கும் கொடுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இப்போ வி டிசைடட் டு இன்டராக்ட்ன்றப்போ ஒருத்தருக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல இது கிடைக்குது. அதனால நீங்க இருந்து நல்லா இருக்கும் பாக்குறேன். தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க கேளுங்க, எதனால நம்ம செஞ்சலாம் சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே ஓகே ரகுநாத், தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராஜு அவங்க மீட் பண்றாங்க, அன்மீட் பண்றேன். ராஜு நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. எஸ் மனதிற்குன்னு ஒரு நிலை இருக்கா இல்ல நினைவுகளுடைய நிலைய மனம் பிரதிபலிக்குதா? மனம் வந்து நம்முடைய மனதுக்கு ஒரு இயல்பு இருக்கு, நிலை இல்ல இயல்பு இருக்கு. ஒரு இயல்பு இருக்கு, நம்முடைய பதிவு வந்து இயல்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து காட்டுது. ஒருத்தவரு நிகழ்வு ஒண்ணுதான், நீங்க இருக்கீங்க நான் இருக்கோம் ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு ரவுடி வந்து ஏதோ மிரட்டணும்னு வச்சுங்க, எனக்கு பயம் வரலாம், உங்களுக்கு அவங்க மேல கோபம் வரலாம். இப்போ வந்து நிகழ்வு ஒண்ணுதான், அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நமக்கான உணர்வுகள் அவங்க வெளிப்படுது. சரி சரியா, நன்றி. அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மண்ணுல வந்து நீங்க எந்த விதை போடுறதுன்னு மண்ணு பாக்குறது இல்ல, அது மாதிரிதான் மனமும். நன்றி நன்றிங்க. தேங்க்யூ ராஜு, மீட் பண்றேன். நெக்ஸ்ட் முருகப்பெருமாள் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. முருகப்பெருமாள் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. பேசுங்க முருகப்பெருமாள். முருகப்பெருமாள் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சார், முருகப்பெருமாள் பேசுறேன் சார். நல்லா கேக்குது. எந்த ஊர்ல நல்லா கேக்குது? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். கேக்குதா சார்? லைன் இங்க சரியா வர மாட்டேங்குது சார். இல்ல இல்ல எங்களுக்கு வாய்ஸ் கேக்குது, நீங்க பேசுங்க. உங்களுக்கு கிளியரா இருக்குதா? இருக்குது, பேசுங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா புரியுது சார். நல்லா ஆசிரியர் பாடம் நடத்துற மாதிரி நடத்துறீங்க சார். அப்படியா, சந்தோஷம். நல்லா புரியுது. செய்முறைகள்லாம் காமிக்கிறீங்க. ரெண்டாவது ஐயா சொல்றதும் நல்லா புரியுது. ஒரு தடவை சரி அவரை காணோம். லோவர் ஹேண்ட் கொடுத்துறேன். வந்திருக்காங்க. மியூட், நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸ்ட்ராங்கா
பேசுங்க. இல்ல இல்ல திருப்பி போயிடுச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேரு ஊரு சொல்லிடுங்க முதல்ல. ஐயா குருமூர்த்தி நங்கநல்லூர் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. அப்பாடி இது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நான் கடச்சிருக்கேன் லைன். இது அன்மியூட் பண்றேன் அன்மியூட் பண்றேன். அது ஏன் தான் இப்படி படுத்துறதுன்னே தெரியல. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நன்றி ஐயா. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குங்க ஐயா. முதல்ல ரெண்டு உங்க உங்களோட உங்களோட தொழில் நிபுணருக்கும் உங்களுக்கும் நான் நன்றி நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயா. ரெண்டாவது அதாவது மனத்து மனசுல பொறுத்த வரைக்கும் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்ற ஒரு ஒரு கூற்று வந்து இப்போ மனசுல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியறது ஒரு ஞானம். மனசுல வர எண்ணங்களுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. சோ மனசுல வர எண்ணங்கள் எல்லாமே அது சிந்தனையா மாறி சிந்திப்பவரா மாறி உணர்வுகளா மாறி செயல்கள்லாம் வந்து முடியறது. சோ எப்ப அந்த எண்ணத்துக்கு வர எண்ணத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கோ அதே மாதிரி இந்த அண்டத்துல நடக்கிற விஷயங்கள், அதாவது சொல்ல போனா அந்த வெயில் அதிகமா இருக்கு அது என்ன ரொம்ப பாதிக்குது அப்படின்னும் போது இந்த வெயில என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றத வந்து நான் என்னமா நான் எடுத்துக்கலாமா, அதாவது எண்ணத்தை எப்படி நம்மளால ஒதுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி வெளியில அடிக்கிற விஷயங்கள், வெளியில நடக்கிற விஷயங்கள், அதாவது செயல்கள் நான் சொல்றது வந்து இயற்கையில நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு ஆட்டோக்காரர் இடிச்சாலும் வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலும் அது நம்மளை பொறுத்த விஷயங்கள் இல்ல, அதை மாற்ற முடியாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன கேக்குறேன்னா இந்த விஷயங்கள் வந்து திரும்பவும் அது உணர்வுகளா மாறி அந்த உணர்வுகள் திரும்பியும் நம்ம உள்ள எண்ணங்களா மாறுறதுக்கு வாய்ப்பளிக்கிறது நம்ம தான். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எடுத்துக்கும் போத இது நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமா, அதாவது நான் கேக்குறது வந்து எப்படி எண்ணங்களை நம்மளால மாத்த முடியாதோ அதே மாதிரி வெளியில நடக்கிற செயல்களுக்கும் நாம பொறுப்பு கிடையாது, அதையும் நம்மளால மாத்த முடியாது. ஏன் அப்படின்னா அதை மாத்தறதுக்கு முயற்சி பண்ணும் போதுதான் நம்மளோட உள் உணர்வுகள் பாதிக்கப்படுது. இந்த உள் உணர்வுகள் பாதிக்கப்படும் போது உள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எண்ணங்களுக்கும் அது பாதிப்பு வருது அப்படின்றது நான் நினைச்சிட்டு இருக்கிறது சரியா? இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு கேள்வி முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன் ஐயா. ஒண்ணு ஒரு கேள்வி இருக்கு, இது முடிச்சிருங்க, நான் அந்த கேள்வி நான் சொல்றேன் ஐயா. அது நீங்க சொன்ன மாதிரி எண்ணத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவும் மாற்ற முடியாது. சரிங்க ஐயா, அதை ஏத்துக்கிறோம். அதே மாதிரி வெயில நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நாம அதை ஏத்துக்கிறோம். ஆனா நாம அதுல இருந்து பாதுகாத்துக்கலாம். பாதுகாப்புங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு எப்பயுமே. வெளியே வந்து நம்ம பண்ண முடியாது, அந்த சூழ்நிலைக்கு என்ன செயல் செஞ்சா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறது நம்ம கையில இருக்கு. சோ அதாவது உள்ள வந்து 100% நம்ம கையில இல்ல, வெளியே வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் நம்ம கையில இருக்கு. அந்த கொஞ்சம் பர்சன்டேஜ் வச்சு நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் செய்யலாம். 100% வெளியே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க செயல் மூலமா மாற்றக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் பண்ணுங்க. மீதி அப்படியே இருக்கிறதே ஏத்துக்கலாம். ஏன் வெயில் எதுலாம் மாற்ற முடியாதுன்னு எந்த லிமிட் இருக்கோ அதை நம்ம தொடவே வேண்டாம். அதாவது வெயில மாத்த முடியாது, நீங்க படம் பிடிச்சிக்கலாம். கரெக்ட். நான் சொல்றது வெயிலே மாத்த முடியாது, நீங்க போற வரல உங்களுக்கு படம் பிடிச்சிக்கலாம். கால் முள்ளு பாதையா இருக்குதுன்னா எல்லா பாதைக்கும் நம்ம ரூட் போட நம்ம செருப்பு போட்டுக்கலாம்ல. சத்தியம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம லிமிட்ல என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அது வந்து அகத்தெல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அகத்துல வந்து வெயில் அடிக்கிற மாதிரிதான் எல்லாமே, அங்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. புறத்துல நம்ம அறிவை பயன்படுத்தி நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக என்ன அளவுக்கு, அதாவது அந்த சூழ்நிலையெல்லாம் செஞ்சு போடும், அதுல நம்ம வந்து எப்படி சேஃப்டியா நம்ம ஓரளவு கொஞ்சம் லகுவா பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, நல்லதுங்க ஐயா. ஒன்னு ஒரே ஒரு கேள்வியா, நம்மளோட ஞானியும் சித்தர்களும் சொல்றாங்க இல்லையா, அதாவது நிர்மல் ஸ்திதி, நோ தாட் ஸ்டேட், அதாவது ஐயாவோட இந்த மனோலயம் மனோநாசம் அப்படின்றதுல இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு சின்ன நிழல் என்ன அப்படின்னா,
இப்போ இந்த மனோலயம் அதாவது வந்து தியானத்தை விட்டுட்டு ஞானத்தை பெறுன்ற புக்ல படிச்ச ஒரு இது எப்பப்பெல்லாம் நம்ம தியானம் பண்றோமோ அங்க மனோலயம் தான் இருக்குமே ஒழிய மனோ நாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ மன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 99% மனோலயத்துலதான் முடியும். அது எப்போ நம்மளால முடியாதுன்னு நீ விட்டு திரும்புறியோ அங்கதான் மனோநாசம் அங்க கிடைக்கிறது அப்படின்றது ஐயாவோட இது. அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது. நான் என்ன கேக்குறேன்னா இந்த இடத்துல நோ தாட் ஸ்டேட் அதாவது எண்ணங்கள் இல்லாத ஒரு வழி அதாவது விழிப்பு நிலை தூக்க நிலை ஆழ்ந்த தூக்க நிலை அதாவது சொப்பன நிலைன்னு சொல்றாங்க இல்லையா கனவு நிலை ஆழ்ந்த தூக்க நிலை அதுக்கப்புறம் வந்து நல்ல அதாவது துரியான ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது வந்து முழுமையான பூர்ணமான ஒரு விழிப்பு நிலை அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி இடத்துல வந்து எண்ணங்கள் எல்லாமே சுத்தி வருது. இந்த நாலு விஷயத்துலயுமே எண்ணங்கள் அப்படின்றதுதான் சொல்றாங்க. சோ நான் என்ற விஷயமும் இருக்கு எண்ணமும் இருக்கு. தூக்க சொப்பனத்துல வந்து நான் இல்லை எண்ணங்கள் மட்டுமே இருக்கு ஆழ்ந்த தூக்கத்தை நானும் இல்லை எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் விவரிக்கிறாங்க. ஆனா ஐயா சொல்றதுல வந்து ஏன் உன போட்டு சிரமப்படுத்துற இதெல்லாம் போட்டு குழப்பிக்கே குழப்பிக்காத எண்ணங்கள் நான் அப்படின்றது எதுவுமே உன்னை பத்தி நீ இதெல்லாம் அடையணும் அப்படின்னு நினைச்சாலே நீ ஒன்னு பிரத்யேகமா ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு. எதுவுமே பண்ணாமையே ஒரு விஷயம் இருக்கும் போத நீ எதுக்கு இவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையை அடையணும்னு ஆசைப்படுற எண்ணங்கள் இல்லாத நிலையை ஆசைப்படுறதுக்கு எண்ணங்கள் எப்போதுமே இருந்துட்டேதான் இருக்கும். அதை நீ மாத்தவே முடியாது அப்படின்றது ஐயாவோட கூற்று. இந்த இடத்துல என்னால புரிஞ்சிக்க முடியலையா அதாவது ஞானிகள் சொன்னது அப்ப சித்தர்கள் சொன்னதுலாம் பொய்யாயிடுமா எண்ணங்கள் இல்லாத ஒரு ஸ்டேட்லதான் வந்து நிறைய உன்னால சாதிக்க முடியும் ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டேட்லதான் உன்ன நிறைய சாதிக்க முடியும் சொல்ற விஷயங்கள்லாம் பொய்யா இல்ல அது நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா இல்ல நம்ம அதை சாதிக்கவே வேண்டாமா இது எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க ஐயா. ஐயா முதல்ல வந்து மனோலயம் தான் எல்லாமே நம்மளுடைய செயல் ஃபுல்லா மனோலயத்தினாலதான் நடக்குது. இப்ப வந்து இந்த நான்கிறது எண்ணத்துல தான் இருக்கு. எண்ணங்கள் அற்ற நிலை அப்படின்னு ஒரு நிலை இருந்தா இருக்கிறது உண்மையாக இருந்தா அப்ப நீ உங்களுக்கு தெரியாது. எப்ப உங்களுக்கு தெரியுதோ அப்ப எண்ணம் உள்ள நிலை தான் வந்துருவது. எண்ணம் எப்ப வருதோ அப்பதான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியவே தெரிய அதாவது எண்ணமற்ற நிலைக்கு போனா உங்களுக்கு தெரியாமே போயிடும். சோ எண்ணத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எண்ணம் இல்லாம நான்கிறதே கிடையாது. எப்பெல்லாம் நமக்கு தெரியுதோ அப்பெல்லாம் எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். எண்ணம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு நிலையே கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த நான்கிற உணர்வும் இந்த எண்ணத்துல தான் அடங்கியிருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்றது நான்கிற எண்ணம் இருந்தாதான் நான்கிற உணர்வே இருக்கும். அப்ப எண்ணமே இல்ல தூக்கத்துல வந்து எண்ணமே இல்லாம போகுதுன்னா நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. நீங்களும் போயிடுறீங்க. ரெண்டாவது இந்த தூரிய விழிப்பு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லையே. நீங்க வந்து வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. இந்த ஞானத்தை தான் துரிய விழிப்பு அப்படிங்கிறோம். அவங்க எவ்வளவு எண்ணம் வந்தாலும் அதுல இருந்து விழிச்சுக்கிட்டோம். எண்ணங்கள் எல்லாம் மாயை அப்படின்னு அந்த எண்ணத்துல இருந்து விழிச்சுக்கிறது தான் துரிய விழிப்பு. எப்ப நீங்க விழிச்சுக்கிறீங்களோ அப்பவே அதுல இருந்து விடுபட்டுறீங்க. எல்லாம் மாயைன்னு எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே நீங்க அதுல இருந்து விடுபட்டுறீங்க. அந்த விடுபடுறதுதான் விடுதலைங்க சொல்றாங்க. துரிய விழிப்புனாலும் ஞானம்னாலும் ஒண்ணுதான். எனக்கு ஒரு கைட் பண்ணினா இந்த தியானம் ஆகப்பட்டது ஒரு நிலைக்கு போகும் போத அதாவது உங்களோட கான்சென்ட்ரேஷன் அந்த மூச்சுல மட்டுமே இருக்கும் போது என்ன ஆகும்னா எண்ணம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவோம். இந்த எண்ணம் இல்லாத நிலைக்கு எப்ப நம்ம போறோமோ அப்ப உடம்பும் மனசும் ஒரே ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும் அப்படின்றது அவங்களோட புத்தரோட கூற்று. அப்படி இருக்கும் போத உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத வஸ்துக்கள் அதாவது எண்ணங்கள் தேவையில்லாத குப்பைகள்லாம் வெளியில வந்துடும். பிளஸ் உங்களோட உடம்பும் நல்லாயிடும் உங்களோட மனசும் நல்லாயிடும் அப்படின்றது விபாசனாவோட ஒரு ஒரு டீச்சரா இருந்தது. சோ அந்த எண்ணம் இல்லாத நிலை அப்படின்னும் போது ஐயாவோட கூற்றுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. தியானத்தை விட்டுட்டு அந்த தியானத்தை விட்டுட்டு இதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஞானம் அடையிற பத்தியா அதுதான் ஒரு விஷயம். நீ தியானத்தை ஒரு விஷயத்த பண்ணி உன்னை அடை விஷயத்தை அடையுது அப்படின்றது வந்து நிறுத்த. அதே மாதிரி ஒண்ணு இதே மாதிரி மீட்டிங் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இது ரெகுலராவே எங்களுக்கு கிடைக்குமா ஐயா? ஏன்னா ரொம்ப நாளைக்கு லேட்டஸ்ட் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி எங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பா டெய்லி பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்களுமே வருவோம்.
மத்தவங்க நிறைய இருக்கிறாங்க, எல்லாரும் பேசுவோம், எல்லாமே பேசுவோம். அப்படியா? அந்த லேடிஸோட இதுல வந்து ஜென்ஸ் அலௌடு கிடையாது இல்லையா? அது என்னன்னா ஜென்ஸ் இல்லனா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா பேசிட்டு வாங்க, அவங்க அவங்களுடைய பிரச்சனை பேசிக்கோங்க, அப்படியே குடுக்குறோம். நீங்க அடுத்த நாள் அதை கேட்டுக்கலாம், அடுத்த நாள் யூடியூப்ல பாத்துக்கலாம். ஓஹோஹோ, சரி சரி சரி. ஐயா குருமூர்த்தி நல்லதுங்கய்யா, நன்றி ஐயா. ஐயா குருமூர்த்தி இத கேளுங்க, வாரத்துக்கு அஞ்சு நாள் ஜென்ஸ் மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது லாஸ்ட் ஒன் மந்த்க்கு மேல. நல்லதுங்க, எனக்கு இப்ப இன்னைக்கு தான் ஐயா மெசேஜ் பார்த்தேன், மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும், தவறாதா சொல்லிட்டேன். நீங்க டெய்லி பாருங்க, டெய்லி எந்திரிச்ச உடனே அதே மாதிரி நியூஸ் பேப்பர் மாதிரி கிடக்கும். சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா அதோட பிரச்சனையோட போராட்டம் தான் நடந்தது ஐயா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணிடுங்க. எனக்கு ஜூம் புதுசு, பரவாயில்ல, ரெண்டு மூணு நாள் நீங்க வந்து உள்ள வாங்க, அதுவே உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சரி சரிங்க, சரி. வர 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 இவ்வளவு நல்லா பேசுனீங்க, இவ்வளவு நல்லா ஆர்கியூ பண்ணீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க? இல்ல ஐயா, ஐயா இதுக்கெல்லாம் சரவணன் சாரும் ஜீவமணி ஐயாவும் எனக்கு ரொம்ப உறுதுணையா, இன்னைக்கு நேற்று கிடையாது, எனக்கு உள்ள ஊர்ல பயத்தெல்லாம் நிறைய கேட்பீங்க. ஒரு சமயத்துல உடம்பெல்லாம் பதட்டமாயிடும், நேர்த்து கொட்டும். எப்ப போன் பண்ணாலும் எனக்கு சரவணன் ஐயா போன் பண்ணி சொல்லுங்க ஐயா என்ன விஷயம், அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய தடவை நான் போன் பண்ணிருக்கேன். போன் பண்ணும் போதெல்லாம் அன்னைக்கு எனக்கு ரெமடி, அன்னைக்குன்னு மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரெமடி கிடைச்சிட்டு இருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. நீங்க ப்ரோக்ராம்ல கை வைக்கும் போது ஜூமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும், ப்ரோக்ராமே சொல்லி கொடுத்துரும், கவலையே படாதீங்க. இதுக்கு தனி ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க, நன்றி, நன்றிங்க, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அதாவது எண்ணம் இல்லாத நிலையில் இருக்கிறேன் ஒரு நினைச்சினா அது எண்ணம் இல்லாத நிலையில் இருக்கிறாங்க ஒரு எண்ணம் வந்துடுவாங்க. ஸோ எண்ணம் இல்லாமல் நாம இல்லைங்க, அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா எப்பயுமே எண்ணம் இருந்துட்டு தான் இருக்கும். இன்னொன்று, எண்ணமற்ற நிலை நம்ம ஒரு நிலை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு தோன்றக்கூடிய கற்பனையான பல விஷயங்கள் தெரியாமல் போயிடும். நமக்கு எத்தனையோ விஷயங்கள் கிரியேட்டிவா வந்துட்டே இருக்குன்னா அந்த எண்ணம் நம்ம அது போக்குல இயங்குறதுனால தான் வந்துருக்கு, அதுக்கு இயங்குறதுக்கு நம்ம முடக்கி போடாமல் இருக்கிறதுனால அது வந்துட்டு இருக்கு. யோக சாதனைகள்ல அப்படி முடக்கி போடக்கூடிய நிலை வந்துட்டா அது மிகப்பெரிய ஆபத்து. நமக்கு ஒரு கற்பனையும் வராது, ஒரு சிந்தனையும் வராது, எதுவுமே வராது. ஸோ நேச்சுரலா இருக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கு, நாம அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்க விரும்புறேன். நன்றி. ஜெயமணி சார், டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த க்வெஸ்சன் சைட்ல கொஞ்சம் உள்ள போயிட்டு வெளியே வந்துடும், அங்க அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்க நாளைக்கு திருப்பி வரணும் போல இருக்கு. ஓகே, எங்க எங்க இருக்கு ஒரு நிமிஷம். ஒரு கேள்வி இன்னைக்கு ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்டது இருந்தது, பேஜ் செலக்ட் பண்ண மாட்டேங்குது, வேற என்னெல்லாமோ காரி. ஓ, அந்த குவெஸ்சனோ நான் படிச்சிருக்கலாம், அந்த குவெஸ்சனை படிச்சேன், அது வேணா படிச்சேன், இல்ல காமிச்சா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பார்த்தா. எனிவே, இது சிம்பிள் குவெஸ்சன் தான், நானே படிச்சிருக்கேன். பாபாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நைட் 8 or 9 அனைவரையும் ஒர்க் பண்ண செய்கிறார்கள், எதிர்த்து கேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார்கள், நான் என்ன செய்ய, எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டுங்க. அதாவது லேட்டா ஒர்க் பண்ண சொல்றாங்க,
கேட்டான்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் எ டென்ஷன் கேட்டகரியில உள்ள வருவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஐயா அவர் பாருங்க, அவர் நான் நானும் படிக்கிறேன் பாருங்க. ஐயா வணக்கம், நான் ஒரு பிரைவேட் பேங்கில் ஒர்க் பண்றேன். ஒர்க் டைம் வந்து 9:45 to 5 o'clock, பட் நைட் 8 to 9:30 உங்களுக்கு அவங்க வந்து அனைவரையும் ஒர்க் பண்ண செய்கிறார்கள். எதிர்த்து கேட்டால் டிரான்ஸ்ஃபர் ஐயா நான் ஒரு பிரைவேட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு. சரியான கேள்வி தான் அது. என்னன்னா அப்ப வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, நம்மளுக்கு வந்து அதிகமா வேலை வாங்குறாங்களே அப்படி ஒரு டென்ஷன் ஆகுது. இப்ப அந்த டென்ஷன் ஆனாதான் இதுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்ப இப்படி அவங்க வேலை வாங்கும் போய் இவங்களுக்கு டென்ஷன் ஆகணும்னு வச்சுங்க, இவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு லேட்டா போய் சிரமத்தை போயிட்டு இருப்பாங்க. இந்த டென்ஷனை பயன்படுத்தி இது எங்க நம்ம வந்து இதுக்கு சேல் ஆப்ஷன் எங்க இருக்கு, இதை நம்ம எங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு இது தீர்வு கிடைக்கும். பட் அவங்க வந்து இதை காரணம் காட்டி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படி ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் நம்ம. ஸோ எங்களுக்கான டைம்ல நாங்க கரெக்டா வேலை செய்யறோம், எங்க டார்கெட்டை நாங்க மீட் பண்றோம், அதை தாண்டி எங்க வேலை வாங்குறாங்க, எங்க கம்ப்ளைண்ட் பண்ணா வேலை ஆகும் அதை பண்ணலாம். செயல் ரீதியா பண்ணக்கூடியது அதுதான் நமக்கு. கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கான எங்க பெட்டிஷன் போடணுமோ யாரை வந்து அணுகணுமோ அணுகி நம்ம அது எப்ப ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னா நம்ம உள்ள பரபரப்பு அந்த டென்ஷன் வந்தாதான் எடுப்போம். உள்ள இது சம்பந்தமான உரி வந்தாதான் நம்ம வேலை செய்வோம். சோ அது உங்களுக்கு எச்ஆர் யாருன்னு பார்த்து பேசினாங்க. ஆமா, அந்த ஸ்டெப் நீங்க எடுங்க, அதுதான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். உங்களுக்கு ஜாஸ்தியா வருது எனக்கு கம்மியா வருது, என்ன அதுக்கு என்ன மருந்து மாத்திரை இருக்கா, என்ன நல்ல டென்ஷன் உண்டா கெட்ட டென்ஷன் உண்டா யாரும் கேட்கல. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுறேன், அமௌண்ட் அப்புறம் பேசிக்கிறேன்.